வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் ஐம்பருங்காப்பிங்கள் ஒன்றாகி சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிகிட்டு வரோம் அதில் காண்டம் முடிஞ்சு இப்போ காண்டத்துக்கு வந்துவிட்டோம் புகார் காண்டத்தில் இருக்கக்கூடிய பத்து காதைகளுடைய செய்திகளையும் மொத்தமாக நீங்கள் பார்க்குற மாதிரி தொகுத்து கொடுக்க போகிறோம் அது மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி நாடுகான் காதை வரைக்குமான அந்த பத்து பகுதிகள் மிகச்சிறப்பாக இருக்குது தொடர்ந்து பாருங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் வணக்கம் ஐம்பருங்காப்பியங்களுள் ஒன்று முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்ற சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் கூட இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டுன்னு தேப்போ மீனா தான் சொல்கிறார் ஏன் குடிமக்கள் காப்பியம் ஏன்னா அந்த காலத்தில் கடவுளர்களை பாடுவார்கள் அல்லது அரசர்களை பாடுவார்கள் நீங்கள் சங்க ஏற்ற பூரா எடுத்து பாருங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கல் கணக்கு எல்லாமே ஒன்று கடவுளை பற்றி இருக்கும் அல்லது ராஜாக்களை பற்றி இருக்கும் ஜமீன்தார்களை பற்றி இருக்கும் சாதாரண மக்களை பற்றி பாட்டுருக்கா காப்பியமே இருக்குது அதுதான் சிலப்பதிகாரம் ஏன்னா கோவலன் ஒரு வணிகருடைய மகன் மாசாத்து வாணிகன் மகன் கண்ணகி கடல் வாணிமம் செய்கின்ற மாநாயகனுடைய மகள் ஒரு வணிக குலத்திலே பிறந்த ஒரு கதாநாயகனை கதாநாயகியை வைத்துக்கொண்டு ஒரு ஆடற் குளத்திலே பிறந்த ஒரு பெண்மணியை உடன் வைத்துக்கொண்டு ஒரு காப்பியத்தை படைத்தது யார் என்றால் ஒரு அரசகுமாரன் யார் சேர்நாட்டு மன்னனாகிய சேரன் செங்குட்டு ஒன்றிய தம்பியாகிய இளங்கோடிகள் மன்னர் பாடிய மக்கள் பாட்டு சிலப்பதிகாரம் இன்னும் இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் இளங்கோவடிகளை மட்டும்தானங்க பாரதியார் மூணு இடத்துல பாடி சொல்கிறாரு அதாவது நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் பணி படைத்த தமிழ்நாடுங்கிறார் அடுத்து கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறார் ரெண்டு இடத்துல சொல்கிறாரா சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும் அப்படிங்கிறார் அப்போ இளங்கோவடிகள் மேலே அவளுக்கு எவ்வளோ ஈடுபாடு பாருங்களேன் சரி பாரதியார் எட்டயாபுரத்தில் பிறந்தார் பாண்டிச்சேரியில் இருந்தார் எங்கே போய் இவர் வந்து சிலப்பதிகாரத்தை படிச்சுக்கிட்டார் அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டாருடைய வரலாற்றில் படித்து பார்த்தேங்க பாரதியார் அவரை சந்திச்சிருக்கிறார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது பாரதியார் அவரிடத்தில் சென்று மூன்று நாட்கள் சிலப்பதிகாரத்தை பாடமாக கேட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் அத்தோடு மட்டுமில்லை சிலப்பதிகாரத்தினுடைய இனிமையை எப்படி சொல்லலாம் அது ஒரு வரலாற்று நூல் சொல்லலாம் அது விதி பற்றி பேசுகின்ற நூல் சொல்லலாம் அது முத்தமிழை சொல்லுகின்ற நூல் சொல்லலாம் பாத்திரங்களால் பெயர் பெற்றது சொல்லலாம் படைப்பினால் உயர்வு பெற்றது சொல்ல முடியும் இப்படி அதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமையுடைய சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் காலம் என்ன என்ன காலத்தில் இது எழுதப்பட்டது என்றால் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எவ்வாறு என்றால் பத்தினிக்கு கோட்டம் அமைத்தான் சேரர் செங்கட்டுவன் இமயமலையிலே சென்று கல்லெடுத்து அதை கங்கையிலே நீராட்டி தன்னுடைய நாட்டிலே பத்தினிக்கு ஒரு கோயில் கட்டினான் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டினான் அந்த விழாவிற்கு இலங்கை வேந்தனாகிய கயவாகு என்கின்ற மன்னன் வந்திருந்ததாக இலங்கையினுடைய மகாவம்சம் என்கின்ற நூல் கூறுகிறது அந்த மகாவம்சத்தினுடைய குறிப்புப்படி கயவாகு வந்த ஆண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஆக பத்தினிக்கோட்டமாகிய ஆகிய அந்த கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்ட காலம் அந்த காலம் ஆதலால் அதற்கு முன்பு அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் எழுதியவர் பெயர் தெரிகிறது காலம் தெரிகிறது கதாநாயகன் கதாநாயகி தெரிகிறார்கள் சரி இந்த இசைப்பெரும் காப்பியத்திற்கு யார் எதிர்நிலை பாத்திரம் என்றால் ஆச்சரியம் எதிர்நிலை பாத்திரம் என்று தனியாக யாருமே இல்லை ராமாயணத்துக்கு ராவணன் உண்டு மகாபாரதத்துக்கு துரியோதனன் உண்டு கந்தபுராணத்துக்கு சூரபத்மன் உண்டு சிலப்பதிகாரத்துக்கு யார்தான் உண்டு என்றால் விதிதான் இதிலே எதிர்நிலை பாத்திரமாக வில்லன் பாத்திரமாக வருகிறது அதோடு மட்டுமில்லை இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் அந்த காலத்தில் கடவுளர்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் அரசர்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் நன்றாக சொன்னால் ஆண்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் சிலை வைப்பார்கள் ஆனால் அதை மாற்றி முதன் முதலில் ஒரு பெண்ணுக்கு சிலை வைத்த பெருமை சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு என்றால் அதை காப்பியமாக படைத்த பெருமை இளங்கோவடிகள் என்ற ஒரு ஆண்மகனுக்கு உண்டு இதுதான் இதனுடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன இராமாயணத்திற்கு கடவுள் வாழ்த்து பாட்டு என்றால் ராமனை பற்றி இதாக இருக்கும் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்க அழகிலா விளையாட்டுடையார் ரவர் தலைவர் அண்ணவரு கே சரண் நாங்களேன்னு பெரிய புராணமாக சிவபெருமானம் பற்றி இருக்கும் உலகளாம் உணர்ந்து ஓதர்க்கடியவன் நிலவிழாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதிய நாம் பலத்தாடுவான் மலர் செல்லும்படி வாழ்த்து வழங்குவான் இயேசு காவியமாக பற்றி இருக்கும் அதே மாதிரி உமரப்புள்ளவர் எழுதிய சீரா புராணமாக அதிலே இஸ்லாமிய கருத்துக்களை கொண்ட கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்திருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து பாட்டாக அமைந்திருப்பது எது என்று கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அவர் எந்த கடவுளையும் பாடவில்லை எந்த கடவுளையும் பாடவில்லை என்றால் அவர் என்ன பாடியிருக்கிறார் என்றால் அவர் சூரியனை பாடியிருக்கிறார் சந்திரனை பாடியிருக்கிறார் மழையை பாடியிருக்கிறார் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று மூன்று இயற்கை பொருள்களை பாடியிருக்கிறார் ஆக கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்களை இயற்கை பொருளை பாடியிருக்கிற பெருமை அவருக்கே உண்டு சிலப்பதிகாரத்தில் இப்படிப்பட்ட அபூர்வ செய்திகள் பல உண்டு அத்தோடு மட்டுமல்ல இதில் எல்லா வகையான மதங்களுடைய பெருமையும் சொல்லப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம் மூவேந்தர்களை பற்றிய பெருமையும் இதில் சொல்லப்படுகிறது ஒரு அபூர்வமான காப்பியம் சிலப்பதிகாரம் முழுமையும் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் காண இருக்கிறீர்கள் கேட்க இருக்கிறீர்கள் பாத்திரங்கள் வாரியாகவும் பார்க்க இருக்கின்றோம் இது முப்பது காதைகளை கொண்டது மூன்று காண்டங்களை கொண்டது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டம் பத்து காதைகளையும் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளையும் வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளையும் முப்பது காண்டங்கள் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டாம் பாகம் போல வருவது மணிமேகலை மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலுடைய வரலாற்றை சொல்கின்ற அந்த செய்திதான் மணிமேகலை என்கின்ற காப்பியம் எனவே இரட்டை காப்பியங்கள் என்று சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் நாம் சொல்கின்ற வழக்கம் உண்டு சிலப்பதிகாரத்தை பற்றி அரிய செய்திகளை நாம் இன்னும் காண இருக்கின்றோம் சிலப்பதிகாரத்தினுடைய உள்பகுதிக்குள்ளே போகிறோம் புகார்காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதைகளை உடையது இதில் முதல் பகுதியாகிய காண்டம் மங்கள வாழ்த்தோடு தொடங்குகிறது புதியலாயினும் இமயமாயினும் பதிகளு அறியா பழங்குடிகளிய பொது அறு சிறப்பின் புகாரே ஆயினும் நடுக்கின்றி நிலைய என்பது அல்லதை ஒழுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் முடித்த கேள்வி முழுதுணந்தோரே அதனால் நாக நீல் நகரோடு நாகநாடு அதனோடு போகம் நீர் புகழ் பண்ணும் புகார் நகர் நான் முன்னர் சொன்னது போல இறைவாழ்த்து என்று தனியாக இல்லாமல் இயற்கையை வாழ்த்துகின்ற அருமையை பார்க்கிறோம் பின்னர் புகார் நகரத்துடைய பெருமையை சொல்கிறார் பதிகள் அறியா பழங்குடிகளிய அது என்ன அர்த்தம் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊர் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஊர் இருக்கணுமா அப்படியான ஒரு ஊர் பூம்புகார் நகரம் அந்த ஊரில் முதல்ல கண்ணகியை தாங்க அறிமுகப்படுத்துகிறாரு அதாவது கதாநாயகி அறிமுகம் முதல்ல அப்புறம் கதாநாயகனுடைய அறிமுகம் கண்ணகி அறிமுகத்தை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிற வரிகளை பாருங்களேன் போதிலார் திருவினால் புகழுடை வடிவற்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுது ஏத்து வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மன்னோ இவ்வளோ அழகாக அவர் வந்து அவரை எடுத்து சொல்கிறாரு அவ வந்து வானில் விளங்குகின்ற ஒரு மீன் போன்று விளங்குகின்றாள் உலகோர் போற்றுகின்ற அழகோடு திகழ்கிறாள் அப்படின்னு சொல்றாரு கதாநாயகன் போது பெருநிலம் முழுவதும் ஆளும் பெருமகள் தலை வைத்து உருதனி குடிகளோடு உயர்ந்து ஓங்கு செல்வர்தாம் வருநிதி பிறர்கார்த்தும் மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் மகன் ஈரட்டாண்டு அகவையான் அவனும் தான் மண் தேய்த்த போலினான் மதிமுக மடவார்தம் பண்தெய்த்த மொழிகினார் ஆயத்து பாராட்டி கண்டு ஏத்தும் செல்வன் என்னும் இசை போக்கி காதலால் கொண்டு ஏத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ அவன் வாணிகன் மகன் என்பதை சொல்லி அவனும் எப்படிப்பட்டவன் அழகுடையவன் சிறப்புடையவன் பார்த்தோர் வியக்கும் வண்ணம் இருக்கின்ற அழகுடையவன் சொல்றார் அங்க திருமணம் எப்படி நிகழ்ந்ததா முரசி எம்பின முருடு அதிர்ந்தன முறை எழுந்தன பணிலம் வெண்குடை அரசு எழுந்ததோர் படி எழுந்தன அகளுள் மங்கள அணி எழுத்து மாளிதால் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்திலப்பூம்பந்தற்கில் வானூர் மதியம் சகடனைய வானத்து சாலி ஒருமீன் தகையாலை கோவலன் மாமுதுபார்பன் மறைவழிகாட்டிட தீவளம் செய்வது கான்பர்கன் நோன்பு என்னை நீலவிதானத்து நித்திலப்பூ பந்தற்கில் அப்படின்னு சொல்லி செயற்கையாக ஒரு ஆகாயத்தை உருவாக்குதல் இப்போ நான் அமெரிக்கா போயிருந்தப்ப லாஸ் வேகஸ் நகரில் சில மாலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மேலே ஆகாயமும் நிலவும் நட்சத்திரமும் இருக்கிற மாதிரி தோணுதுங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை அது செயற்கையாக செஞ்சுருக்குறாங்க நம்ம ஒரு நிலவழில் நடந்து போகிற மாதிரியே இருக்குது இதை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல சிலப்பதிகாரத்தில் அந்த ஆசிரியர் இளங்கோடிகள் சொல்கிறாரு நட்சத்திரங்களும் மற்றவையும் ஜொலிக்குமாறு வானம் போல் அந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது விரையினர் மணியினர் விலங்கு வேணியர் உரையினர் பாட்டினர் ஒசிந்து போக்கினர் சாந்தினர் புகையினர் தயங்கு கொதிதம் ஏந்தில முலையினர் இடித்த சுண்ணத்து விளக்கினர் களத்தினர் என வந்திருந்தோர் அத்தனை பேரும் மணமக்களை வாழ்த்தினார்கள் காதலர் பிரியாமல் கவுகை நிகழாமல் தீதர்க என ஏற்றினர் அங்கு வந்திருந்தவர்களெல்லாம் அவர்களை பாராட்டினார்கள் எப்படி பாராட்டினார்கள் காதலர் பிரியாமல் கவவு கை நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட அங்கு அந்த திருமணம் மிகச் சிறப்பாக நிகழ்ந்தது என்று சொல்லி மங்கள வாழ்த்துப் பாடல் பகுதியை நாம் பார்க்கின்றோம் இந்த மங்கள வாழ்த்து பாடல் மூலமாக கதாநாயகனுடைய அறிமுகம் கதாநாயகியினுடைய அறிமுகம் கண்ணகி கோவலன் அறிமுகம் பூம்புகார் நகரத்தினுடைய பெருமை இயற்கை வாழ்த்து வந்திருந்தோருடைய வாழ்த்து என்று மங்களகரமாக தொடங்குகிறது சிலப்பதிகாரம் இனி வரும் பகுதிகளை தொடர்ந்து பார்ப்போம் மங்கள வாழ்த்து பகுதியை பார்த்தோம் இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா அதில் இருக்கிறது நீங்கள் வாச்சு அப்படியே சொல்கிறீங்க அது நாங்கள் தான் பார்த்துருவோமே அப்படிங்கிறாரு அதுக்காக இல்லைங்க ஒரு பதிவுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் அதில் என்ன சிறப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் சிறப்பு நான் சொல்கிறேனே முதல்ல உடனே அதில் வாழ்த்து சொல்கிற போது இளங்கோடிகள் இயற்கையை வாழ்த்தி பாடுகிறார் என்ன காரணம்னா இது சமண காப்பியம் சமணர்களுக்கு ஐம்பூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் ஆகாயம் அவங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா கண்ணால் காண்பதையும் கையால் தொட்டு உணர்வதையும் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் தான் சமணத்தில் கடவுள் கூட கிடையாது விதி தான் கடவுள் இப்போ இந்த நான்கை மட்டுமே பாட வேண்டும் அதனால் ஆகாயத்தை விட்டுவிட்டு கடவுள் வாழ்த்தாக இதில் எந்த இறைவனை பாடுகிறார் என்றால் இறைவனை பாடாமல் இயற்கையை பாடுகிறார் இளங்கோவடிகள் இயற்கையை பாடுகின்ற முதல் காப்பியம் இதுதான் அதாவது ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் இந்த மூணையும் நம்ம பார்க்குறோம் உணர்றவங்க அதனால் வாழ்த்து பா போதே ஒரு புரட்சியோடு தொடங்குகிறார் இளங்கோவடிகள் சரி அடுத்து வாங்க நாட்டு சிறப்பை சொல்லணும் புகார் நகரம் எத்தகைய பெருமை மிகுந்த நகரம் அப்படிங்கிறதுக்கு அந்த நகரத்தினுடைய பெருமையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார் புதிய மலையாக இருந்தாலும் அகத்தியன் வாழுமிடமாக இருந்தாலும் ஏன் சிவபெருமான் வாழ்கின்ற இமயமலையாக இருந்தாலும் அவையெல்லாம் சிறப்புடையனதான் என்றாலும் கூட புகார் நகரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால் பதிகழு அறியா பழங்குடி கெளிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க இந்த ஊரை விட்டுட்டு நம்ம போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஊர் அப்படின்னு ஊரை வாழ்த்துறார் இப்போ கதாநாயகியை பற்றி சொல்லணும் கதாநாயகி அறிமுகம் தான் முதல்ல பாருங்கள் பெண்மைக்கு முதலிடம் கொடுத்தவர் சிலப்பர் யார் ஆசிரியருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுனா வழக்கமாக கதாநாயகன் தான் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் இங்கே கதாநாயகினுடைய அறிமுகம் செய்யப்படுகிறது அதுவும் அவள் எத்தகைய சிறப்படையவள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறோம் கண்ணகியை பற்றி அவள் ஒரு வானில் உள்ள நட்சத்திரத்தை போன்ற சிறப்பு மிக்கவள் ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியாம் அது மட்டும் இல்லை பெண்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உள்ள அழகை கொண்டவளாம் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை பேரழகெல்லாம் படைத்தவளோன்னு கண்ணாசன் ஒரு பாட்டில் பாடுவார் செந்தமிழ் தென்மொழியால் பாட்டில் அப்போ அத்தகைய அழகும் அத்தகைய பெருமையும் சாலிமீன் அலையார் என்கின்ற ஒரு கற்புத்தன்மையும் உடையவளாகியவள் இருக்கிறாள் என்ற அந்த அறிமுகம் செய்யப்படுகிறது அதே போல் கதாநாயகனுடைய அறிமுகத்தை சொல்கிறப்ப அவங்க அப்பாவுடைய பேர் சொல்லி அவங்க அப்பா மாசாத்துவாணிகன் அவர் வந்து வணிக தொழில் செய்கிறாரே செல்வ குடும்பத்தில் பிறந்தவன் இருநிதி கிழவன் ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க இருநிதி கிழவன்கிற வார்த்தை என்ன என்ன அர்த்தம் சங்கநிதி பதும நிதி ரெண்டு நிதி இப்போ ஒன்று போட்டு ஒரு சைபர் போட்டால் பத்து ரெண்டு சைவர் போட்டால் நூறு மூணு சைடு போட்டால் ஆயிரம் சங்கநிதினா என்னவா ஒன்று போட்டு இருபத்தி மூணு சைவ் போட்டால் அது சங்க நிதியா ட்ரில்லியன் மில்லியன்லாம் சொல்கிறோம்னா அதெல்லாம் தாண்டி ஒன்று போட்டு அறுபத்தி நாலு சவீர் போட்டால் அது பதுமநிதியா இந்த ரெண்டு நிதிக்கும் இணையான செல்வத்தை உடையவனா யார் மாசாத்துவாணிகன் குபேரன் தாங்க வேற என்ன குபேரனுக்கு தமிழ் பேர் நிதி கிழவன் இந்த செல்வத்தினுடைய மகன் இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் இவன் பார்ப்பதற்கு மன்மதனை ஒத்திருக்கிறான் உலகத்தார் இவனுடைய அழகை பாராட்டுகின்றனர் இவன் முருகனை போன்று அழகுடையவனாக இருக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க ஏன்னா இந்த போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்கிறாரு பாருங்க முருகனுக்கு இரண்டு மனைவியர் யானை வள்ளி இங்கேயும் கண்ணகி மாதவி வரப்போகிறாள்ங்கிறதே சொல்லியிருக்கிறாரு சரி இதுக்கு மேலே என்ன தெரியுங்களா இந்த கதையினுடைய சிறப்பில் பின்னால் வரப்போகிற செய்தியை ஒன்று முன்னாடி சொல்லணும் அதாவது காப்பியம் படைக்கும் போது அதற்குடைய இலக்கணம் என்ன என்று சொல்கிறார்கள் மூத்தோர்கள் பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் அப்படிங்கிறாங்க வருபொருள் உரைத்தல் என்னதுங்களா பின்னாடி இந்த கதையில் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே சொல்லணுமா அந்த இந்த படம் இப்படி காட்டினோடனே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இல்லையா அப்படி வருவா அந்த தாலிகட்டை போகிற நேரத்தில் டக்குன்னு விளக்க வந்து போகும் அல்லது அவருடைய பொட்டு கீழே விழுந்து அழிஞ்சு போகும் ஏதாவது நடக்கும் உடனே நம்ம நினைப்போம் பின்னாடி ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு நினைப்போம் இதை இளங்கோடிகள் எப்படி சொல்கிறாருங்களா வந்தவர்கள்லாம் வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறோம் இன்றைக்கும் கல்யாணம் வீட்டில் சில பேருக்கு வாழ்த்து தெரியலைங்க நானே பார்த்துருக்கேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒருத்தர் கல்யாண மணமக்களை எப்படி எப்படி தெரியுங்களா திருமணம் என்பது பெரிய காடு அங்கு சிங்கம் உண்டு நரி உண்டு ஓனாய் உண்டு கருங்குரங்கு உண்டுங்கிறார் மணமகன் நடுங்கிறார் இதெல்லாம் கேட்டு இப்படியா வாழ்த்துவாங்க வாழ்த்துறப்ப நலமாக வாழ வேண்டும் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வளமாக வாழ்க வாழ்க வளத்துடன் வாழ்த்தணும் இங்கே வந்தவங்க புகார் நேரத்து மக்கள் வாழ்த்துனாங்களாம் எப்படி வாழ்த்துனாங்க அப்படின்னா காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் வாழுங்கள் அப்படின்னாங்களாம் பிரியாமல் என்கின்ற ஒரு சொல்லே நல்ல சொல்லில்லை நெகிழாமல் என்கின்ற சொல்லே நல்ல சொல்லில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏன் இந்த இப்படி நல்ல சொல்லில்லாத ஒரு வார்த்தையை போடுறாரு இவர்கள் பிரிய போகிறார்கள் இவர்கள் கைகள் நெகிழப் போகின்றன என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இளங்கோடிகள் வந்தவர்களை எப்படி வாழ்த்து செய்கிறார் பிரியாமல் வாழுங்கள் கைகள் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை கைகள் நெகிழாமல் வாழுங்கள்னு சொல்கிறாரு இப்போ நம்ம யாரையாவது வாழ்த்துறப்ப எப்படி வாழ்த்துறோம் நீங்கள் நல்லா இருங்க உயர்வாக இருங்க சிறப்பாக இருங்கன்னு தான் வாழ்த்துருமே தவிர வாழ்த்துறப்ப அவங்களுக்கு நோய் வந்துடாமல் நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் சிக்கிறாமல் நீங்கள் நீங்கள் படுத்த படுக்கையாக எடுக்காமல் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்தலாமா வாழ்த்தக்கூடாது இந்த வார்த்தை எதுக்காக இதில் போடுறாரு அப்படின்னா பின்னாடி இந்த நிகழ்வுகள் எல்லாம் இதில் நிகழப்போகின்றன என்ற செய்தியை காட்டுவதற்காக மங்கள வாழ்த்து பாடலில் இத்தனை செய்திகளை சொல்கிறாருங்க அதோடு மட்டுமில்லை அங்கு எத்தனை அழகாக அந்த பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நீல விதானத்து நித்தளப்பூ பந்தற்கில் அமைக்கப்பட்டிருந்தது போல அழகாக இருந்ததுங்கிற விஷயத்தையும் அற்புதமாக சொல்கிறாரு மங்கள வாழ்த்து பாடலில் இத்தனை செய்திகள் உண்டு என்பதை நாம் சிலப்பதிகாரத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொற்பொழிவுகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறதோடு மட்டுமில்லை சொல்கிறதோடு மட்டுமில்லை அதன் சிறப்பையும் சொல்ல வேண்டும் என்பதை நாம் சொல்கின்றோம் அப்போ மங்கள வாழ்த்து பாடல் பற்றிய செய்தியை பார்த்தோம் மங்கள வாழ்த்து பாடலில் சொல்லப்பட்ட சிறப்புகள் என்னென்ன என்பதை நாம் சிலப்பதிகாரத்தினுடைய அருமைகளை எடுத்து சொன்னோம் இனி தொடர்ந்து சிலப்பதிகாரத்தினுடைய காதைகளை பார்க்க இருக்கிறோம் காதைகள் தருகின்ற செய்திகளையும் காண இருக்கின்றோம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பகுதியை பார்த்தோம் இனி அடுத்தது இரண்டாவது காதை மணையரம் படுத்த காதை இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னென்ன என்று பார்த்தால் முதலில் கோவலனும் கண்ணகியும் தங்களுடைய பெற்றோர்களால் எப்படி பேணி பாதுகாக்கப்பட்ட பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தனிக்குடித்தனம் வைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அவ்வளோ பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க பிள்ளைகள் வந்து விருந்தினரை வரவேற்கவும் சுயமாக சிந்திப்பதற்காகவும் அவர்களுக்கு தனியே ஒரு மாளிகையை கயமலர் கண்ணியும் காதற் கொழுனும் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை நெடுநிலை மாடத்து இடநிலைத்து இருந்துளி எழுநிலை மாடம் கொண்டதாக அந்த மாளிகையை அமைத்து அவர்களை அங்கே தங்க வைத்தார்களாம் அப்படி அவர்கள் தங்கியிருந்த போது அவர்கள் தங்கியிருந்த அறையின் அழகு கட்டிலின் சிறப்பு அப்போது சாளரம் வழியாக சாளரம் என்பதுதான் நாம் இன்றைக்கு ஜன்னல் என்று பயன்படுத்துகிறோம் சாளரம் என்பதுதான் தமிழ் சொல் காலதர் என்ற ஒரு சொல்லும் உண்டு ஜன்னல் என்பது போர்த்துகீசிய சொல் சாளரம் வழியாக தென்றல் வந்ததாம் அந்த தென்றல் எப்படி வந்தது நதியில் விளையாடி கொடியில் சீவி நடந்த இளம் தென்றலேன்னு கனாசன் சொல்லுவார் ஆனா சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றா அதிலிருந்து தான் அவர் எடுத்திருக்கணும் கழுநீர் ஆம்பல் முழுநெறி குவளை அரும்பொதி அவிழ்ந்த சுரும்பு இமிர் தாமரை வயற்பூ வாசம் அணைய அயர்ப்பு மேதகு தாளை விரியல் வெந்தோட்டு கோதை மாதவி சண்பகப் பொதும்பர் தாது தேர்ந்து உண்டு மாதர் வாழ்முகத்து புரிகுழல் அழகத்து புயல் ஏக்கற்று திருதிரு சுரும்பொடு கெவ்வி பார்த்து மாலை தாமத்து மணிநரைத் தொகுத்த கோளச்சாளரக் குறுங்கன் நுழைந்து வண்டொடு புக்க தென்றல் கண்டு மகிழ்ந்து எய்தி காதலில் சிறந்து விரைமலர் வாளியோடு வேனில் வீட்டிருக்கும் நிறைநிலை மாடத்து அரமியம் ஏறி சென்றல் எல்லா மலர்களையும் தடவி 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 சண்பகம் மாதவி என்று வரிசையாக தடவி பெண்களின் கூந்தலையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு விட்டு அந்த சாளரத்தின் வழியாக உள்ளே புகுந்ததாம் அப்படி புகுந்தபோது அவர்கள் இருந்த அந்த கட்டிலில் ஒருவர் பார்த்தபோது அவள் அழகு எப்படி இருந்தது அவளுடைய புருவம் எப்படி இருந்தது அவள் எந்த தோற்றத்தில் இருந்தாள் மன்மதனுடைய கரும்புவில் எத்தகைய ஆற்றலை தந்தது கோவலன் இவற்றையெல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு அவளை வர்ணனை செய்கின்றான் எப்படி வர்ணனை செய்கின்றான் என்று சொன்னால் மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமடமகளே பிரவா அமிழ்தே என்கோ பிரவா மணியே என்கோ யாழிடைப்பிறவா இசையே என்கோ தாழ் இருங்கூந்தல் தையல் நின்னை மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசரி விதையே கரும்பே தேனே என்று அவளை வருந்து சொல்கின்ற அந்த பாடல் வரிகளை பார்க்கின்றோம் தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பம் எலாம் துல்லினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நேசத்தின் காரணமாக சினம் கொண்ட பாம்புகள் இணைந்திருப்பதைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் மகிழ்ந்திருந்தார்கள் அத்தோடு மட்டுமில்லை அவர்கள் காணா இன்பத்தை கண்டது போல மகிழ்ந்திருந்தார்கள் என்று வெண்பாவில் முடித்துக் காட்டுகிறார் இதனுடைய அருமையை இவ்வாறாக மங்கள வாழ்த்து பாடல் முடிந்த பிறகு மணையரம் படுத்த காதையில் கோவலன் கன்னிகியிடத்திலே இருந்த அந்த அன்பும் கோவலன் எப்படியெல்லாம் கண்ணகியை வர்ணித்தான் என்பதையும் இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம் இனி தொடர்ந்து சிலப்பதிகாரத்தினுடைய செய்திகளை காண இருக்கின்றோம் முதல்ல மங்கள வாழ்த்து பாடல் மணையரம் படுத்த காதை ரெண்டு காதை பார்த்து முடிச்சிட்டோம் இதில் கதாநாயகனாகிய கோவலன் கதாநாயகி ஆகிய அறிமுகமெல்லாம் பார்த்தோம் அவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வரைக்கும் பார்த்துருக்கோம் தான் சிலப்பதிகாரத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அதாவது கதாநாயகிக்கு இணையாக மற்றொரு கதாநாயகி என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கான கலைகளில் வல்லவளாகிய மாதவி அறிமுகமாகிறாள் புகார் நகரத்தில் இந்திர விழா நடக்கும் இது பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற விழா இந்த இந்திர விழா தான் தற்போது நடத்துகிற நம்ம திருவிழா நடத்துகிற பாருங்க அதெல்லாம் அதனுடைய எச்சம் என்று சொல்லுவார்கள் இந்த விழாவின் போது ஊர்தோறும் அழகுப்படுத்தப்பட்டிருக்கோம் அந்த சிறப்பில் வந்து எல்லா கலை நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் சோழ மன்னனுடைய சபையில் ஒரு நாட்டிய அரங்கேற்றம் நிகழப்போகுது இந்த நாட்டிய அரங்கேற்றத்தில் ஆட இருப்பவள் சித்ராபதி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டிய கணிகையினுடைய மகளாகிய மாதவி சித்ராபதி என்ற பெயர் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் நமக்கு எங்கே கிடைக்கிறது என்றால் ஒரே சொல்றாங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் மணிமேகலையில் சித்ராபதி தான் செல்லலுட்டு என்று ஆரம்பிக்கிறபோதே போதே மாதவியின் நமக்கு தெரியுது ஏன்னா மணிமேகலையும் செல்பதிகாரமும் ரெட்டை காப்பியங்கள்னு நம்ம இலக்கியத்தில் படிச்சிருக்கிறோம் மாதவியார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன் முன்பிறப்பு சொல்லப்படுது எப்படி அப்படின்னா ஒரு முறை தேவேந்திரனுடைய சபைக்கு அகத்திய முனிவர் வருகிறார் அப்படி அவர் வந்தபோது தேவலோக பெண்கள்லாம் ஆடி வரவேற்பாங்க அதில் ஊர்வசியும் அதில் நாட்டியம் ஆடுறான் அவன் என்ன பண்ணுறான் இந்திரனுடைய மகனாகிய சயந்தன் என்பவனை பார்த்து காதல் கொண்டு கவனம் போகிற அதில் இருந்ததுனால முனிவரை சரியாக கவனிக்காம விட்டுறா ஆட்டத்தில் தப்பு விட்டுறா அதனால் கோபம் கொண்டு நீ பூமியில் போய் பிறப்பான்னு சாபம் கொடுத்த உடனே அந்த ஊர்வசியின் வடிவமே மாதவியாக வந்தாள் அப்படின்னு இந்த கதையில் நமக்கு அவளை பற்றிய ஒரு அறிமுகம் வருது அத்தகைய பெருமை மிகுந்த மாதவி ஆடுகின்ற அரங்கம் எப்படி இருந்தது முதல்ல இந்த அரங்கேற்ற காதையை நடத்துவதற்கு தனியான இசைப்புலமை கற்றுக்க வேண்டும் அதனால தான் கல்லூரிகளில் பாடமாக வைக்கிறப்ப முன்னெல்லாம் அரங்கேற்றுக்காது நீங்களாகனே வைப்பாங்க ஏன்னா இதில் இத்தனை நுணுக்கங்கள் இருக்குது இப்போ நான் சொல்கிற பேர்களை மட்டும் பாருங்களேன் இதில் சொல்லப்படுற பேரில் முதல்ல மாதவியினுடைய வரலாறு சொன்ன பிறகு இந்த அரங்கில் முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுபவன் ஆடல் ஆசான் இசையோன் நன்னூர் புலவன் தன்னுமை முதல்வன் குழலோன் புலமையோன் இத்தகைய வல்லவர்களெல்லாம் அங்கே அமர்ந்திருக்க அந்த அரங்கம் எப்படி இருந்தது என்று அந்த அரங்கத்தினுடைய அழகும் சொல்லப்படுகிறது அருந்தொழில் அரங்கம் என்ற அந்த அரங்கம் அழைக்கப்படுகிறது அதிலே வந்து ஆடல் கலையில் வல்லவளாகிய தலைக்கோல் பட்டத்தை பெற்றவளாகிய மாதவி வந்து ஆட வருகிறாள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இப்போது நாம் அந்த மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி போனோம்னா எப்படி இருக்குமா மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அழகை பார்த்தா எட்டு எள்ளு கொண்டது ஒரு நெல் எள்ளு சாதாரணமாக தானியம் எட்டு எள்ளு கொண்டது ஒரு நெல் எட்டு நெல் கொண்டது ஒரு விரல் கடை இந்த ஒரு விரல் இந்த பெருவிரல் இந்த இந்த பெருவிரல் வந்து எட்டு கொண்டது ஒரு கோல் இந்த கோலை அள வச்சுக்கிட்டு எழுகோல் அகலத்து எண்கோள் நீளத்து ஒரு கோல் உயரத்து அந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு எது நாட்டிய மேடை இப்போ மேல்நாடுகளில் நாடகரகங்கள் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறோம் கிரேக்கு நாட்டு நாடகரகங்கள் ஆனால் இதில் காட்டப்படுற இந்த அரங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இது பொதியமலையிலே மலையிலே விளைந்த மூங்கில்களை கொண்டு வந்து வைக்கப்பட்டு இந்த மரங்கள் மூலமாக செய்யப்பட்டதாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கின்ற திரைகள் எப்படிப்பட்டன என்றால் எழினி என்று சொல்லப்படுகிறது கீழே இருந்து மேலே முகமாக தர ரெண்டு பக்கத்துலேருந்து இப்படி வந்து மூடுமா மேலேருந்து கீழே வருமா இப்படியெல்லாம் அதில் இருக்குமா முதல்ல பாடல் ஆசிரின்னு வந்து உட்காந்துருப்பான் அப்புறம் குழல் வாசிப்பவுன்னு வருவான் அப்புறம் யாழ் வாசிப்பவன் வருவான் அப்புறம் தன்னுமை சொல்லக்கூடிய அந்த மிருதங்க ஒன்று வருவான் இவங்கள்லாம் வந்து உட்காந்து எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது அப்படி அமைப்பு இருக்கும் முதல்ல குழல் வழி யாழும் யாழ் வழி தன்னுமையும் என்று முதல்ல புல்லாங்குழல் ஓசை காதில் கேட்குமா அப்புறம் யாழ் வாசிக்கிற ஓசை கேட்குமா அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றா வர 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 தான் அந்த நாட்டிய பெண்மணி தோன்றுவாளாம் அரங்கத்தில் அவளுடைய ஆட்டம் எத்தனை வகையான ஆட்டங்கள்னு சொல்லிட்டா பதினோரு வகையான ஆடல்களை பற்றி இதில் சொல்லப்படுது அந்த பதினோரு வகையான ஆடல்களை மாதவி ஆடி காட்டுறான் அதை பார்த்து அந்த ஊரை வியக்குது மன்னன் மகிழ்கிறான் இதில் வேத்தியல் பொதுவியல் அப்படிங்கிறாங்க அதாவது சிறப்பாக பார்ப்பதற்கான தனி அரங்கமும் பொதுமக்கள் பார்ப்பதற்கான அரங்கமும் தனித்தனியாக இருக்குமா இங்கே இவள் ஆடி முடித்த உடனே மன்னன் மகிழ்ந்து இவளுடைய சிறப்புக்காக இவளுக்கு தலைக்கோல் என்கின்ற ஒரு பட்டத்தை அழிக்கிறான் இப்போ நம்ம கலைமாமணி பத்மஸ்ரீ அது மாதிரி இருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பையும் சொல்கிறான் என்ன அப்படின்னா இன்று முதல் ஆயிரத்தி எட்டு பொன் களைஞ்சு பெறுகின்ற முறைமையை இவள் உடையவளாக இருப்பாள் அதாவது இந்த அழகான பெண்ணை நாட்டிய பெண்ணை பல்வகை கலைகளை தெரிந்த இவளை யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எட்டு பொன் களைஞ்சு அவளிடத்தில் தர வேண்டும் என்று சொல்ல அதன்படி ஒரு மாலையை கொடுக்கின்றான் மன்னன் அந்த மாலையை பெற்றுக்கொண்ட கூனி என்கின்ற ஒரு பெண்மணி எப்படி நம்ம ராமாயணத்தில் ஒரு பெண்மணியை பார்ப்போமோ போல் அவள் என்ன பண்ணுறா நகர நம்பியர் தெருக்கள் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் நகரத்து இளைஞர்கள் எல்லாம் கூடுகின்ற இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த மாலையை வாங்குகின்றவர்கள் யாரேனும் உண்டோ என்று ஒரு கேள்வி கேட்குறான் யாரும் வாங்கலை ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எட்டு பொன் கலைஞ்சி கொடுக்குற அளவும் எங்களுக்கு செல்வம் கிடையாது ஆனால் அந்த மாலையை பெற்றுக்கொள்கிறான் கோவலன் ஏனென்றால் அவன் ஆடற்கலைகள் தெரிந்தவன் இசையை அனுபவித்திருந்தவன் அழகை போற்றக்கூடியவன் அதனால் என்ன பண்ணா மாலையை பெற்றுக்கொண்டான் அதனால் மாதவியும் பெற்றுக்கொண்டான் அவளுடைய இல்லத்தை நோக்கி அவன் சென்றான் அப்படி இல்லத்தை நோக்கி அவன் சென்று அவளோடு சேர்ந்திருந்தான் என்பதோடு அரங்கேற்று காதை நிறைவுறுகிறது இனி மாதவியோடு சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் நடந்த செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான் சொன்ன செய்திகள் அத்தனையும் சேர்த்து ஒரு வெண்பாவில் சொல்லியிருப்பார் ஆசிரியர் இவ்வாறாக மாதவியும் கோவலனும் கூடியிருந்த செய்தியை அரங்கேற்று காதையில் நமக்கு காண்பிக்கிறார் இளங்கோவடிகள் இனி கதையை தொடர்ந்து காண இருக்கின்றோம் இப்போ நம்ம இதுவரைக்கும் மூன்று பகுதிகளை முடிச்சிருக்கிறோம் அதாவது மங்கள வாழ்த்து பாடல் மணையரம் படுத்த காதை அரங்கேற்று காதை இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல புகார் காண்டத்தில் முதல் மூன்று காதையை முடிச்சுட்டு நான்காவது காதைக்கு வர்றோம் கதையெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்தது நன்றாக வாழ்ந்தார்கள் இடையில் மாதவி அறிமுகமானால் அரங்கேற்ற காதையில் அவருடைய அழகு அவருடைய கலைகள் கோவலனை ஈர்த்தன ஆயிரத்தி எட்டு களைஞ்சு பொற்காசுகள் கொடுத்தால் அவள் சொந்தமாவாள் என்றபோது அரசர்களும் பயந்து ஒதுங்க கோவலன் அதனை ஏற்றுக்கொண்டு அவளோடு சென்று விட்டான் இப்போது கோவலன் மாதவி வீட்டில் இருக்க கண்ணகி தனித்திருக்கிறாள் இப்போது இப்படிப்பட்ட சூழலில் நான்காவது காதையை தொடங்குகின்றார் இளங்கோடிகள் மாலை நேரம் எப்படிப்பட்டதாக அமையும் அது காதல் வயப்பட்டவர்களுக்கும் திருமணமான புதிதில் கணவனோடு இருப்பவர்களுக்கும் இனிமையாக இருக்கும் அதே நேரத்தில் காதலரை பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கும் இதுதான் இயல்பு மாலை பழுதின் மயக்கத்திலே சொல்லுவோம் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் திரைப்பட பாடல் கண்ணதாசன் எழுதியிருப்பார் மாலையை பற்றி சொல்கிறப்ப அத்தனை விஷயங்கள் உண்டு இதில் புகார் நகரத்தில் மாலை நேரம் நெருங்கி வருகிறது அப்படி மாலை நேரம் நெருங்கி வருகிற போது நிலமகள் பசந்தால் மாலை வந்தது கோவலனும் மாதவியும் கூடியிருந்த மகளிர் நிலை கண்ணகியின் நிலைமை பிறந்த பிரமாதர் காமனின் ஆட்சி என்று மாலை நேரத்து செய்திகளெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லப்படுகின்றன மழலை தும்பி வாய்வை தூத அருகால் ரிந்து அரும்பு பொதி வாசம் சிறுகாட்செல்வன் மருகில் தூற்ற எல்வளை மகளிர் மணிவளக்கு எடுப்ப மல்லல் மூதூர் மாலை வந்து இருத்தன இப்படிப்பட்ட சூழலில் கோவலனும் மாதவியும் எப்படி இருந்தார்கள் இளையராயினும் பகை அரசு கடியும் செருமான் தென்னவர் குளமுதல் ஆகலின் அந்திவானத்து வெண்பிரை தோன்றி புன்கன் மாலை குறும்பு இருந்து ஓட்டி பான்மையின் தெரியாது பார் கதிர் பரப்பி மாலை நேரம் வந்தது நிலமகள் வசந்திருக்கிறாள் அதே நேரத்தில் வண்டுகளெல்லாம் மலர்களில் வந்து தேனெடுக்கின்றன அவற்றை விலக்கிவிட்டு அந்த மலர்களை எடுத்து வீட்டு முற்றத்திலே தூவி விளக்கேற்றி வைக்கிறார்கள் அவ்வூர் மகளிர் இந்த சூழலில் இரவு வருவதற்கு முன்பாக காதலர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் யார் காதலர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள்தான் கோவலனும் மாதவியும் இங்கே பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லுகின்றார் சேர மன்னராகிய லங்கோடிகள் இருப்பது சோழ நாட்டில் அவரோ சேரநாட்டுக்காரர் பாடுவதோ பாண்டிய மன்னனை பற்றி எப்படி என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் சிறப்பாக இருக்கிறது நிலவு தோன்றுகிறதாம் நிலவு முழு நிலவாக தோன்றாமல் பிறைச்சந்திரனாக தோன்றுகிறது தோன்றியிருப்பது பிறைச்சந்திரன்தான் என்றாலும் கூட அந்த பிறைச்சந்திரனும் காதலர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது பிரிந்தவர்களுக்கு வருத்தத்தை தருகிறது இப்படி பிரிந்திருக்கக்கூடிய இவர்கள் இவர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த பிறைச்சந்திரனுடைய பெருமையை சொல்லும்போது சந்திரகுலம் என்பது பாண்டியர்களுக்குரியதாம் பாண்டிய மன்னர்கள் இளையவர்களாக இருந்தாலும் பகைவர்களை ஓடச் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அதுபோல நிலவு சிறிதாக இருந்தாலும் கூட அது காமனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் பிரிந்திருப்பவர்களை துன்புறுத்துகிறது சேர்ந்திருப்பவர்களை மகிழ்வுக்கிறது என்கிறார் அப்படி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி சேர்ந்திருக்கிற இவர்களைப் போலவே பூம்புகார நகரத்திலே கணவரோடும் காதலரோடும் சேர்ந்திருக்கிற மகளிர் என்னென்ன வகையான அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள் அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள் என்றால் மேற்கு நாட்டிலிருந்து வந்த அயிர் என்று சொல்லக்கூடிய வாசனத்தை பூசியிருக்கிறார்கள் அதே போல இருந்து வந்திருக்கக்கூடிய சில பொருட்களை அவர்கள் பூசியிருக்கிறார்கள் சந்தனம் பூசப்பட்டிருக்கிறது அகில் இருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் அணிந்து அவர்களோடு கூடியிருக்கின்றார்கள் சரி இவர்களெல்லாம் இப்படி கூடியிருக்கிறார்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் தெரிந்திருக்கக்கூடிய கண்ணகியின் நிலை என்ன அஞ்சன் சீரடி அணி ஒழிய மெந்துகில் அல்குள் மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதால் மங்கள அணியின் பிறது அணி மகளால் கொடுங்குளை துறந்து காதினல் திங்கள் வாழ்முகம் சிறுவியுரிய செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப பவள வாழ்நுதல் சிலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப மையிருங்கூந்தல் நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கண்ணகி அன்றியும் இந்த வரிகளை படிக்கிற போதே நமக்கு கண்களில் கண்ணீர் பெருகிறது ஒரு குடும்பப் பெண் கணவனை இழந்திருக்கிறாள் என்றால் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் அவளுடைய மார்பிலே சந்தனம் அணியவில்லை அணிகலன்கள் அவள் அணியவில்லை மங்கள நான் அன்றி பிரிது அணிகள் அணியவில்லை அவள் காலத்தில் தாலி மட்டும்தான் இருக்குதான் ஒவ்வொன்றா இழப்பங்கிறார் நெற்றியில் வந்து அவ சிறப்பான திலகம் வைத்து கொள்ளவில்லை அதே போல் அவளுடைய உதடுகளிலே புன்சிரிப்பு இல்லை அந்த இடத்தில் அவள் அதை இழந்தால் இதை இழந்தாள் என்று சொல்லிக்கொண்டே வந்து உதடுகளில் முகத்தில் வருத்தம் இருந்தது எதனால் கோவலன் இழப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் கேட்கவே நம்ம கஷ்டமாக இருக்குது இப்படியாக அவள் வருந்தி இருக்கின்ற அந்த காட்சி தனித்திருக்கின்ற காட்சி ஒப்பனை செய்யப்படாத ஓவியம் போல் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் இதே போன்ற மகளிர் பலரும் அதே நகரத்தில் இருக்கிறார்கள் அங்கும் பல கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை விட்டு பிரிந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் காமன் ஆட்சி செய்ய வருகிறான் ஒரு புறத்திலே அவர்களெல்லாம் மகிழ்ந்திருக்கிறார்கள் மறுபுறத்திலே இவர்களெல்லாம் வருந்தியிருக்கிறார்கள் இப்படி வருந்தவும் மகளவும் ஆக மாலை நேரம் முடிந்து நிலவு ஆகாயத்தில் தோன்றுகிறது அந்தி மாலை புகார் நகரத்துக்குள் வந்த காட்சியை பார்த்தோம் இவ்வாறாக நான்காம் பகுதியாகி அந்த மாலை சிறப்பு செய்த காதை நிறைவுறுகிறது தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை காண்போம் இப்போ ஐந்தாவது காதை பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது காதை என்ன இந்திரவிளவு ஊரெடுத்த காதை அதாவது புகார் நகரத்தினுடைய பெருமையே இந்திர அவனுடைய சிறப்பு தான் இந்திர விழா மறைந்து போன விழாக்களில் ஒன்று தமிழறிஞர்கள் இதை பற்றி சொல்கிற போது இந்திர விழா இங்கே எப்படி சிறப்பாக இருந்தது பின்னர் இந்திர வழிபாடு எப்படி மறைந்தது என்பதை குறிப்பிடுகிறார்கள் கண்ணபெருமானுடைய வரலாற்றிலே பார்ப்பீர்களானால் இந்திரனுக்கு செய்த பூசை நிறுத்துமாறு சொல்ல அதனால் அந்த கோபம் கொண்ட இந்திரன் விடாது மழை பொழிய செய்ய அந்த மழை பொழிந்தபோது மக்கள் எல்லோரும் அஞ்சி நிறுத்த போது நகரியை குடையாக எடுத்து அவர்களை காப்பாற்றியதோடு இந்திரனையும் கண்ணன் பணிய வைத்தான் என்பதை பார்த்த பிறகு அப்போது இந்திர விழா மறைவுக்கான காலம் தொடங்கிவிட்டதாக நாம் அறிகின்றோம் தமிழகத்தில் இந்திர விழா இருந்திருக்கிறது அந்த இந்திர விழாவினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற சித்திரை திருவிழா சித்திரை மாதத்து மொழிநெல் நாளில் இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த விழாவில்தான் அரங்கேற்ற காதையில் மாதவி நாட்டியம் அரங்கேற்றம் செய்கின்றாள் இந்திர விழவு ஊரடுத்த காதை என்கின்ற பகுதியிலே இந்திர விழா தொடங்குகின்ற போது என்னென்ன மாதிரியான நிலைகள் இருந்தன என்பதை இளங்கோவடிகள் மிக அருமையாக வர்ணிக்கிறார் புகார் நகரத்திலே கதிரவன் தோன்ற ஊர் எப்படி பொழிவுற்று வழங்கியது அதிலும் புகார் நகரத்தினுடைய பகுதிகளாகிய மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் போன்ற பகுதிகளிலே மக்கள் வந்து சேரத் தொடங்கினார்கள் வெளியூர்களிலிருந்து மக்கள் வருகிறார்கள் உள்ளூர் மக்கள் எல்லாம் விழாவுக்கு தயாராகிறார்கள் நாளங்காடி போதத்திற்கான அந்த வழிபாடும் நடைபெறுகிறது அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது அது என்ன தெரியுமா மன்னவன் நிலை பெற்றிருக்க வேண்டும் அவன் நலமாக இருக்க வேண்டும் அவன் புகழ் பெற்றிருக்க வேண்டும் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வீரர்கள் பலர் நேர்த்தி கடன் செய்கிறார்கள் எப்படி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் என்றால் மன்னன் நலமாக இருப்பானேயானால் அவனுடைய நலத்திற்காக தங்களுடைய தலையை அறுத்து கொண்டு தங்களை பழியிட தயாரிப்பாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் அது மட்டுமில்லை ஏற்கனவே நேர்ந்து கொண்ட பல பேர் தங்கள் தலையை கொய்து மலர் போல எடுத்து பூ போல வைக்கிறார்கள் இதுவும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது மற்றொரு புறத்திலே அந்த நாலங்காடி பூதம் இந்த நாலங்காடி பூதத்தை பற்றிய செய்தி பின்னரும் வருகின்றது யாராவது அந்த நகரில் பொய்யுரைப்பார்களேயானால் தவறு செய்வார்களேயானால் அந்த தாலங்காடி போதும் அவர்களை புடைத்து உண்ணும் என்கின்ற செய்தியும் வருகிறது அந்த போதத்திற்கும் வழிபாடு நடக்கிறது இவை தவிர ஐவகையான மன்றங்கள் இருக்கின்றன அந்த ஐவகையான மன்றங்களை பற்றி சொல்கிற போது இதே போல ஒரு செய்தி நமக்கு மணிமேகலையில் ஐவகை வனம் பற்றிய செய்தி வருகிறது புகார் நகரில் ஐவகை வனம் இருந்ததை மணிமேகலை குறிப்பிடுகிறது ஐவகை மன்றங்கள் இருந்ததை சிறப்பதிகாரம் இந்திரவள ஊரடத்துக்காதையிலே சொல்கிறது அந்த ஐவகை மன்றங்கள் என்ன என்றால் தெய்வ மன்றம் என்கின்ற ஒன்று இங்கு இறைவனை வெளிப்படுவதற்காக மக்கள் வந்து கூடியிருப்பார்கள் இளைஞ மன்றத்தினுடைய சிறப்பு என்ன உடல் நோயுற்றவர்கள் தொழுநோயாளிகள் உடற்குறைபாடு உடையவர்கள் அங்ககீனமானவர்கள் எல்லோரும் அங்கிருக்கின்ற அந்த பொய்கை நீரிலே நீராடினால் அந்த குறைபாடுகள் எல்லாம் குறைந்து போகும் என்ற நம்பிக்கையோடு நீராடுவார்கள் அதுதான் இளஞ்சி மன்றம் ஒளிக்கல் மன்றம் என்ற ஒரு இடமும் இருக்கிறது புகார் நகரிலே அது என்ன ஒளி சிந்துகின்ற கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒளி சிந்துகின்ற கல்லிலே என்ன சிறப்பு என்று கேட்டால் அதிலே இன்றைக்கு நாம் பேசுகின்றோமே இந்த செய்திகளெல்லாம் அதில் சொல்லப்படுகின்றன உதாரணமாக செய்வினையால் சிலருக்கு தீமை ஏற்படுமானால் சூனியத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுமானால் அவர்கள் அங்கு வரலாம் மனம் பேதளித்தவர்கள் பித்தானவர்கள் கடும் விஷம் கொண்ட பாம்பு கடித்தவர்கள் இத்தகைய தன்மையுடையவர்கள் எல்லோரும் அந்த ஒளி சொல்கின்ற அந்த ஒளிக்கல்லை சுற்றி வருவார்களே ஆனால் அதெல்லாம் மறைந்து போகும் என்று நம்பி அதனை சுற்றி வருகிற செய்தியாக அது சொல்லப்படுகிறது அதுதான் ஒளிக்கல் மன்றம் இதையடுத்து இருப்பது பூத சதுக்கமாகிய பூதமன்றம் நாளங்காடி பூதமன்றம் இதுதான் இந்த பூதம் நல்லவர்களை ஒன்றும் செய்யாது தீயவர்களை அதேபோல கணவனை ஏமாற்றுகிறவர்களை பிறர் மனைவி மீது நாட்டம் கொள்ளுகின்றவர்களை அரசனுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை அறிந்து இந்த பூதமானது அடித்து கொன்றுவிடும் தன்மையுடையது அத்தகைய பூதம் இருக்கின்ற அந்த மன்றத்திற்கு பெயர் நாலங்காடி பூத மன்றம் என்று அதனை குறிப்பிடுகின்றார் இளங்கோடிகள் இதையடுத்து பாவை மன்றம் ஒன்று இருந்தது அந்த பாவை பதுமையாக நிற்கிறது அதனுடைய செயல்பாடு என்ன என்றால் அரசன் நீதி தவறிய போதும் அரங்கூற வயத்தார் மாறுபட்ட நீதிகளை சொன்னபோதும் நாட்டிலே தீமைகள் நடக்கிற போதும் அந்த பாவையானது கண்ணீர் சிந்தி நிற்குமாம் இவ்வாறாக ஐவகை மன்றத்தினுடைய அருமையை சொல்லி பிறகு விழா தொடங்குகின்ற அழகு சொல்லப்படுகிறது இதிலே மன்னனுடைய முரசம் புனித நீரால் நீராட்டப்படுகின்றது அதாவது யானையின் மீது வைக்கப்பட்டு புனித நீரால் சுத்தப்படுத்தப்பட்டு இந்திரனை வணங்கி அந்த விழாவை தொடங்குகின்றார்கள் மக்கள் எல்லோரும் வந்து சேர்கின்றார்கள் ஊரெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றது அந்த சூழலில் இரண்டு பேரை நமக்கு காட்டுகின்றார் ஆசிரியர் ஒருவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மாதவியும் கோவலனும் மற்றொருவர் வருத்தத்தோடு இருக்கின்ற கண்ணகி இப்படி மாதவியும் கண்ணகியும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இருவருடைய கண்களும் துடித்தன என்று ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லப்படுகிறது அது என்ன உள்ளக நருந்தாது உரைப்ப மீதழிந்து கல்லுக நடுங்கும் கழுநீர் போல கண்ணகி கருங்கண்ணும் மாதவி செங்கண்ணும் உள்ளிரை கறந்து அகத்தொழித்து நீர் உகுத்தன முறை இடத்தினும் வளத்தினும் துடித்தன விண்ணவர் ஹோமான் கோமான் அகத்தன் பெண்களுக்கு இடக்கன் துடித்தால் நல்லது வழக்கன் துடித்தால் தீமை என்பது ஒரு நம்பிக்கை இங்கே கண்ணகிக்கு இடக்கன் துடிக்கிறதாம் மாதவிக்கு வழக்கன் துடிக்கிறதாம் இதனால் என்ன நிகழப்போகிறது தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை பார்ப்போம் புகார் காண்டத்தில் ஐந்து பகுதிகள் முடிந்து ஆறாவது பகுதியாகிய கடலாடு காதை பற்றி இன்னைக்கு நாம் காண இந்த பகுதியில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வெள்ளிமால் வரை செடி கள்ளவில் பூம்பொழில் கடவுட்கு கருங்கயல் நெடுங்கன் காதலி தன்னொடு விருந்தாட்டு அயரும் ஓர் விஞ்சை வீரன் மேலோகத்திலிருந்து விஞ்சயன் ஒருவன் தன்னுடைய காதலி அழைத்து கொண்டு இங்கே வர்றான் பூமிக்கு அப்போ அவன் வந்து இமயமலை கங்கை நதி காடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தவன் புகார் நகரத்துக்கு வர்றான் சிமயத்திய இமயமும் செழுநீர் கங்கையும் உஞ்சயம் பதியும் விஞ்சத்து அடவியும் வேங்கடமலையும் தாங்கா விளையுள் காவிரி நாடும் காட்டி பின்னர் பூவிரிபடப்பை புகார் மருங் எய்தி சொல்லிய முறைமையின் தொழுதனன் காட்டி மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போன் புகார் நகரத்தினுடைய அந்த அழகம் இந்திர விழா தொடங்குவதற்கான நேரம் ஆதலால் அதுக்காக நம்ம ஊரில் கொடியேற்றம் நிகழும் இந்த கொடியேற்றம் நிகழ்ந்து அந்த இந்திரவிழா தொடங்க போகிற காட்சியை அவன் தன்னுடைய காதலிக்கு காட்ட வர்றான் அப்படி காட்ட வர்றப்ப புகார் நகரின் அழகிய காட்சிகள் புகார் நகரின் வரலாறு இது தவிர மாதவி எப்படி தோன்றினால் அவள் எந்த வம்சத்தை சார்ந்தவள் என்பதெல்லாம் சொல்லி அவள் ஆடுகின்ற பதினோரு வகையான ஆடல்களையும் இதில் சொல்லி அந்த ஆடல்களுக்கான கதையும் இதில் அவன் சொல்கிறான் சொல்லி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க அதை சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றாங்க அதே சமயத்தில் மாதவி காதலனாகிய கோவலனோடு கடல் நோக்கி செல்கிறாள் அந்த காலத்தில் ஆறு கடல் இதை நோக்கி போகிறது வழக்கம் அப்படி அவள் போகிறப்ப தன்னை மிக அழகாக அவள் அலங்கரித்து கொள்ளுகிறாள் அப்படி அவள் அலங்கரிக்கிறப்ப முப்பத்தி ரெண்டு வகையான அணிகலன்களை அணிகிறாள் முப்பத்து ரெண்டு வகையான அணிகலன் பெண்கள் அணிகிற அணிகலன் அதெல்லாம் அணிஞ்சிட்டு அவள் புறப்படுறான் கூடவே கோவலன் போகிறான் வசந்த கூட போகிறான் இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த முப்பத்தி ரெண்டு வகையான நகைகளை இளங்கோவடிகள் சொல்வதற்கான காரணம் என்ன என்ன காரணம்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் பிரிவு ஏற்படும் எல்லாவற்றையும் இவ்வளோ வந்து நகைகளை அணியாமல் இருப்பா கடைசியாக போட்டுக்கிற நகை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான காட்சி இது அங்கே போகிறாங்க அப்போது மட்டக்குதிரைன்னு குதிரைன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உயரம் குறைவான குதிரை அத்திரி என்று அதற்கு பெயர் அதை கோவையுக்கு கழுதுன்னு சொல்கிறது உண்டு அதன் மீது ஏறிக்கொண்டு அவன் பயணப்படுறான் அங்கே போய் வண்ணச்சேலைகளில் கடற்கரை மணல் அவர்கள் உட்கார்ந்து யாழை கையில் எடுத்து வாசிக்க இது வரைக்கும் இந்த கடலாடு கதை செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இனி இதில் இந்த கதையை நோக்கி நம்ம நகழ்வோம் விண்ணிலிருந்து வந்த விஜயன் ஏன் புகார் நகரை நோக்கி வந்தான் இந்திர விழா தொடங்கி இந்திர விழா தொடங்கக் காரணம் என்ன அதற்கான வரலாறு சொல்லப்படுகிறது எப்படி என்றால் தென் திசை மருங்கின் ஓர் செழும்பது இந்திர இந்திரவிளவு கொண்டு எடுக்கும் நாள் இது என கடுவுசை அவினர் கொண்டு ஈண்டி கொடிவொரி ஊக்கத்து காத்த தொடுகல் மன்னர்க்குத் தொலைந்தனராகி நெஞ்சு இருள்கூற நிகர்த்த மேலிட்ட பஞ்சம் பெயர்த்த மாபெரும் பூதம் திருந்துவேல் அன்னர்க்கு தேவன் ஏவ பழிவுண்ணும் இடனும் காண்குதும் முசுகுந்தன் என்ற ஒரு மன்னன் சோழ மன்னன் அவன் பூம்புகார் நகரை ஆண்டு வந்தான் அக்காலத்தில் இந்திரலோகத்தை நோக்கி அவுணர்களாகிய அசுரர்கள் படையெடுத்த போது அவர்களை வெல்லுவதற்காக இந்திரன் முசுகுந்த மன்னனை அழைத்தான் முசுகுந்தனும் அவுணர்கள் அஞ்சு மாறு போர் புரிந்தான் அந்த நேரத்தில் அவுணர்கள் இருள் கவுளுமாறு அவன் மீது மாயையை செலுத்தினர் அந்த இருளில் சிக்கிக்கொண்ட முசுகுந்தனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் ஓர் பூதத்தை ஏவினான் அது வேல் கொண்டு வந்து அந்த இருளை போக்கிற்று உடனே தன்னை காப்பாற்றிய அந்த பூதத்தை வணங்கிய முசுகுந்தன் தன் நகரத்துக்கு அதனை அழைத்து வந்தான் அந்த பூதமானது இன்றைக்கும் பூம்புகார் நகரத்தில் இருக்கிறது அந்த பூதத்தை புகார் நகர பெருமக்கள் வழிபடுகின்றார்கள் அதனை நாம் காண இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் ஐவகை மன்றங்களும் இங்கே இருக்கின்றன அதையும் பார்க்கிறோம் இதோ பார் இன்னொரு அரிய காட்சி இன்றைக்கு மாதவி பதினோரு வகையான ஆடல்களை ஆட இருக்கிறாள் பதினோரு வகையான ஆடல்களை ஆடுகின்ற மாதவி யார் தெரியுமா உனக்கு சொல்லுகிறேன் கேள் ஒருமுறை இந்திரலோகத்திலே நாரதல் வேணி வாசிக்க மற்றவர்கள் இசைக்கருவிகள் வாசிக்க உறுப்பசி என்பவள் ஆடுகின்றபோது அவள் சற்றே காதல் கொண்டு இந்திரனுடைய மகனாகிய சயந்தனை கடைக்கண்களால் நோக்க அதன் காரணமாக கலையிலே தடை ஏற்பட கோபம் கொண்ட இந்திரன் அந்த உறுப்பசியாகிய அவளை ஊர்வசியாகிய அவளை பூமிக்கு சென்ற பிறப்பாயாக என்று சாபம் கொடுக்க அப்படி வந்தவளுடைய வம்சத்தில் வந்தவள்தான் இன்றைக்கு புகார் நகரத்திலே ஆட இருக்கின்ற மாதவி என்கின்ற அந்த கணிகையர் குலத்துப் பெண் அவள் எத்தகைய முறையில் ஆடுவாள் என்றால் சோழ மன்னனால் பாராட்டப்பெற்ற பெருமையுடையவள் அத்தோடு மட்டுமில்லை பதினோரு வகையான ஆடல்கள் என்று சொல்லுகிற போது அதிலே சிவபெருமான் திரிபுரம் எரிக்க எப்படி தன்னுடைய சடை முடிகள் சுழலுமாறு நின்று ஆடினாரோ அந்த ஆட்டத்தை ஆடுவாள் அதோடு மட்டுமல்லாமல் முருகக்கடவுள் சூரபத்மனை அழிப்பதற்கு வீரம் கொண்டு வேளாட்டமாடி அந்த அசுரர்களை கொன்ற அதையும் ஆடுவாள் அதே வானாசுரன் முன்னே நின்று கண்ணபெருமானாடிய அந்த ஆட்டத்தையும் ஆடுவாள் தன்னை எதிர்த்த கொடூரமான அறக்கடை கொள்வதற்காக மரக்கால் நாட்டியம் ஆடிய துர்க்கையினுடைய நாட்டியத்தையும் ஆடுவாள் அதே போல மன்மதன் ஆடிய ஆட்டத்தையும் ரதி ஆட்டத்தையும் ஆடுவாள் இவ்வாறு பதினோரு வகையான ஆடல்களை ஆடக்கூடிய ஆற்றலை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதைக் காண்போம் அப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு காட்டுகிறேன் வா என்று அழைத்து கொண்டு வருகிறான் இத்தோடு மட்டுமல்லாமல் ஊரங்கும் வசந்த விழா கொண்டாடுவதைப் போல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையில் சிறு ஊழல் ஏற்பட்டதாம் ஊழல் என்பது பெருங்கோபமல்ல சிறு கோபம் அந்த ஊழலை போக்குவதற்காக மாதவி கோவலனுக்கு அவன் விரும்பும் மாது பாடலையும் ஆடலையும் தந்தாள் பிறகு யோசித்தாள் நாம் இங்கேயே இருப்பதைக் காட்டிலும் கடலோடு காவிரி கலக்கும் இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லி கோவலனை வேண்ட அவனும் உடனே அதற்கு ஒப்புதல் தர மாதவி புறப்படுகிறாள் புறப்படுகிற போது அவள் எப்படி தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறாள் என்றால் ஆடலும் கோலமும் அணியும் கடை கொல இருந்தோன் ஒப்ப பத்து துவரினும் ஐந்து விரையினும் முப்பத்து இருவகை ஓமாலிகையினும் ஊரின நல்லீர் உரைத்தனி வாசம் நாரிருங்கூந்தல் நலம் பெற ஆட்டி புகையின் புலர்த்தி பூமன் கூந்தலை வகைதொறும் மான்மதக் கொழுஞ்சேறு ஊட்டி அளத்தகம் ஊட்டிய அஞ்சஞ்சீரடி முதலில் அவருடைய வாசனை பொருந்திய கூந்தல் சிறக்குமாறு அதற்கு வேண்டிய வசதிகளை செய்கிறாள் பின்னர் முப்பத்தி வகையான அணிகலன்களை அணிந்து கொள்கிறாள் அதாவது கால் விரல் தொடங்கி தலை வரையில் பாதாதிகேசமாக அவள் அணிகின்ற அந்த அணிகளுடைய பெயர்களையெல்லாம் இளங்கோவடிகள் இதோ இந்த முறையிலே சொல்லுகிறார் நலத்தகு மென்விரல் நல்லணி செரியே பரியகம் நூபுறம் பாடகம் சதங்கை அரியகம் காலுக்கு அமைவுறு அணிந்து குரங்கு செரிதிரல் குரங்கிச் செரித்து பிறங்கிய முத்திரை முப்பத்து இருகால் நிறம் கிளர் பூந்துகில் நீர்மையின் உடி காமர் கண்டிகை தன்னொடி பின்னிய தூமணி தோல்வளை தோளுக்கு அணிந்து மத்தகமணியோடு வைரம் கட்டிய சித்திரச்சூடகம் செம்பன் கைவளை பரியகம் பவளப் பவளப்பல்வளை அரிமயிர் முன்கைக்கு அமையுறு அணிந்து பகுவாய் வனக்குறு மோர்தம் கேள்கிளர் செங்கேள் கிளர்மணி மோதிரம் வாங்குவில் வைரத்து மரகத தாழ்செரி காந்தல் மெல்வரல் கரப்படிந்து சங்கிலி நுந்தடர் புஞ்ஞான் புனைவினை அம்கழுத்து அகவையின் ஆரமோடு அணிந்து கயிர்கடை ஒழுகிய காமர்தூமணி செயத்தகு கோவையின் சிறுபுறம் மறைத்து ஆங்கு இந்திரநீலத்து இடையிடை திரண்ட சந்திரபாணி தகைபெரு கடிப்பினை அங்காது அவையின் அழகுர அணிந்து சரி இவள் இப்படி அணிவதை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் கதையின் போக்கிலே ஏற்படுகின்ற பெருமாற்றம் இனிமேல் நிகழ இருக்கிறது இந்த அணிகலன்களை இதற்குப் பிறகு மாதவி அணியப் போவதில்லை காரணம் இந்த அடுத்த பகுதி காணல் வரி வருகிறது காணல் வரி இதுதான் சிலப்பதிகாரத்தில் திருப்பு முனைப்படலம் எப்படி என்று சொன்னால் அழகிலும் அறிவிலும் கலைகளிலும் தேர்ந்தவள் மாதவி அவளை தேர்ந்தெடுத்துத்தான் அவளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வாழ்கிறான் கோவலன் ஆனாலும் கூட அவள் பொது நிகழ்விலே சென்று கலந்து கொள்வதை அவனுடைய மனம் ஏற்கவில்லை அதனால் புகார் நகரில் நடந்த இந்திர விழாவிலே அவள் சென்று ஆடக்கூடாது என்று தடுக்கிறான் இந்திர விழாவில்தான் அவளை பார்த்தான் ஆனால் அந்த இந்திரா விழாவிலே அவள் கொள்ளக்கூடாது என்று தடுக்கிறான் இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் கடற்கரை நோக்கி செல்கிறார்கள் புகார் நகரத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் காவிரி கடலோடு கலக்கின்ற இடம் அதுதான் அதுவும் ஆடி மாதத்தில் புதுப்புணல் வருகிற போது அந்த நீரானது கடலோடு போது மக்கள் அந்த கடல் நோக்கி செல்வார்கள் கடலில் நீராடிவிட்டு பிறகு நன்னீரில் நீராடுவது வழக்கம் அதுபோல இவர்கள் செல்கிறார்கள் செல்லும்போது செல்வர்களுக்கே உரிய அழகோடு மாதவி வருகிறாள் கோவலனும் கலைஞர்களுக்கே உரிய அந்த செருக்கோடு மட்டக்குதிரையிலே செல்கிறான் அங்கு திரைச்சியலைகளால் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் அமர்ந்திருக்க பல்வகையான உணவுகளை உண்டுவிட்டு பிறகு யாழெடுத்து பாடத் தொடங்குகின்றனர் இந்த சிறப்பான பகுதியை பார்க்க வேண்டுமென்றால் ஓவியத்தில் காண வேண்டும் காரணம் என்ன யாழ் அவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் மேல் உரை போர்த்தப்பட்டிருக்கிறது ஒப்பனை செய்யப்பட்ட மணமகன் போல் இருக்கிறது அது அதன் மேல் இருக்கின்ற அந்த சிறு சிறு அழகான வண்ணப்பூ கோலம் இவற்றையெல்லாம் பார்த்து கையிலே வாங்கி அதனை பிரித்து யாளுக்கு மெருகூட்டி பிறகு இசை கூட்டி இசைக்கு சொல்லப்பட்ட என் வகையான செய்திகளை எல்லாம் சொல்லி அதனை கோவலன் கையிலே கொடுத்து பாடுக என்று மாதவி வேண்டி கொண்டாள் உடனே கோவலன் மிகுந்த ஈடுபாட்டோடு அவன் நல்ல கலைஞன் நல்ல ரசிகன் அதனால் யாழினை கையில் வாங்கி சோழ நாட்டின் புகழை சோழருந்து புகழை காவிரியின் பெருமையை பாடுகிறான் திங்கள் மாலை சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புனர்தாலு புலவாய் வாழி காவேரியே கங்கை தன்னை புனர்ந்தாலு புலவாதொழிதழ் கயர்கள் மங்கை மாதர் பெருங்கற்புயன்று அறிந்து மாறி காவே மண்ணு மாலை வெண்கூடையான் வலையா செங்கோல் அது ஓ தன்னை புனர்தானு உளவாய் வாழி காவேரி கண்ணி தன்னை புனர்தாலு புலவாதொழிதல் கயர்கள் மண்ணு மாதள் பெருங்கற்பயன்று அறிதீன் வாழி காவேரி வாழி காவேரி புழவர் ஓதை மதகு ஓதை உடை நீர் போதை தன் பதங்கொள் விழவர் சிறந்து ஆற்பர் நடந்த வாழி காவேரி விழவர் போதை விழவர் போதை சிறந்து ஆற்ப நடந்த எல்லாம் வாய் காவர் போதை காவேரி காவேரி ஏ காவிரியே நீ மிகச்சிறந்த பெண் எங்களை தாய் போல காப்பவள் உன்னிடத்திலே ஒரு சிறந்த குணம் உண்டு அது என்ன என்றால் சோழன்தான் உனக்கு தலைவன் அவனுக்கு உரியவள் நீ ஆனாலும் அவன் தன் வீரத்தால் வடநாட்டை வெற்றி கொண்டு உன்னோடு கங்கையையும் சேர்ந்து அணைத்து கொள்ளுகிறான் ஆனால் நீ அது பற்றி கோவிப்பதில்லை நீ என்ன செய்கிறாய் கங்கையை அவன் ஏற்றுக்கொண்டாலும் நீ அவனை மறுத்தளிக்கவில்லை குமரியை ஏற்றாலும் நீ அவனை மறுத்தளிப்பதில்லை இப்படி அவன் பாடிக்கொண்டே வருகிறான் இப்படி பாட 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 அறிவார்ந்த மாதவி அவனுடைய உட்கருத்தை உணர்கிறாள் இவருடைய பாடலில் கோவலனுடைய பாடலில் மண்ணும் ஒரு குறிப்புண்டு என உணர்கிறாள் அவள் அறிவிலே சிறந்தவளாதலால் இந்த பாடலுக்கு கருத்துக்கு பதில் கூற வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு எழுகிறது எனவே அந்த யாழை தன்னிடம் தருமாறு கேட்கிறாள் கோவலும் தருகிறார் இங்கே மிக அருமையாகச் சொல்லுகிறார் இளங்கோடிகள் ஊழ் யாழின் மேல் வந்ததுங்கிறார் அந்த யாழை வாங்கி அவ பாடத் தொடங்குறா எப்படி திறந்து மருங்கு வள் சிறந்து ஆர்ப மணிப்பூவாடை அது போர்த்து கருங்கையல் கண் விழித்து கொள்கைய கருங்கையல் கண் விழித்து கொள்கி நடந்த வாழி காவேரி கருங்கையல் கண் விழித்து கொள்கை நடந்த எல்லாமின் கணவன் திரும்ப செங்கோல் பழையமை அறிந்தேன் வாடி காவேரி வாடி காவேரி சோனை மயிலால புரிந்து புயல்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்த எல்லாம் நின் கணவன் நாமவேலில் திறம் கந்தேன் அறிந்தேன் வாழிகாவே காவேரி வாழி தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி வாழி தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி பூழி உய்கும் பேருதவி பொழியாய் வாழி காவேரி பூழி உய்கும் பேருதவி பொது ஒழுங்கள் உயிரோமோ ஆழி பகல் பகல்வியோன் அருளே வாழி காவேரி ஆழி ஆழ்வான் பகல்வியோன் அருளே வாழி காவேரி அருளே வாழி காவேரி அவளன் எப்படித்தான் சோழன் காவிரி இருக்க கங்கையை ஏற்றாலும் காவிரியே நீ மனங்கோணாமல் இருக்கிறாய் என்பதை சொன்னவுடன் இவள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பது போல காவிரி பெண்ணே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா உயர்ந்த பண்பு மிகுந்தவள் சிறந்தவள் அப்படிப்பட்ட நீ உன்னுடைய கணவருடைய செய்கையிலே மாறுதல் இருந்தாலும் நீ மாற்றப்படையாமல் இருக்கிறாய் காரணம் உன் கணவனின் பெருமையை உணர்ந்தவள் நீ சோழனின் பெருமையை உணர்ந்தவள் நீ எனவே நீ மாற்றம் காணாமல் இருக்கிறாள் அடுத்து சொல்லுகிறாள் நீ எத்தனையோ பெருமைகளை உடையவளாக இருந்தாலும் உன் கணவனின் வீரத்தைக் கண்டு பெருமிதம் கொள்கிறாய் அதனால் பெருமை அடைகிறாய் இவ்வாறாக இவள் சொல்லிக்கொண்டே வர ஆடவரிடத்திலே குறையிருந்தாலும் பெண்கள் பொறுத்து கொள்ளுகிறார்கள் என்பதை அழகாக சொல்ல சொல்ல இதை கேட்டுக்கொண்டே இருந்த கோவலனுடைய மனதிலே கோபம் எழுகிறது கோபம் எழுந்தவுடன் அவள் என்ன செய்தான் இவள் மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் என்று உடனடியாக அவருடைய பிறப்பு நோக்கி ஒரு எண்ணத்தை மனதிலே உருவாக்கி என்ன இருந்தாலும் அவள் குடும்ப பெண் அல்லவா என்று சொல்லிவிட்டு கை நெகிழுமாறு எழுந்து செல்கிறான் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு கொண்டு கூட்டுதல் ஒரு ஒன்று எப்படி கண்ணகி கோவலன் திருமணத்தின் போது வந்தவர்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று வாழ்த்தாமல் பிரியாமல் சேர்ந்து வாழுங்கள் என்று வாழ்த்தினார்களாம் காதலர் பிரியாமல் கவவு கை நெகிழாமல் வாழுங்கள் என்றார்களாம் அதனால் பிரிவு ஏற்பட்டது இங்கே மாதவியினுடைய அந்த கையை அவன் விலக்கிவிட்டு கவுவு கை நெகிழ அவளோடு வந்தவன் அவளின்றி தனியே கிளம்புகிறான் பயத்தால் நடுங்கி போன மாதவி அச்சமுற்று அமர்ந்திருக்கிறாள் ஏவலர்களும் பணிப்பெண்களும் இருக்க கோவலன் சென்று விட்டான் எங்கு சென்றான் சென்றவன் சென்றவன்தான் இனி அவன் திரும்பப் போவதில்லை புகார் நோக்கி செல்லுகிறான் கண்ணகியை நோக்கி செல்கிறான் மதுரையை நோக்கி செல்லுகிறான் வாழ்க்கையின் முடிவை நோக்கி செல்கிறான் கோவலம் பிரிந்து செல்ல தனித்து வந்த மாதவி தவிப்போடு தன்னுடைய இல்லத்துக்குள் புகுந்தாள் புகுந்தவள் மன்னனையும் நாட்டையும் வாழ்த்து பிறகு அவள் படுக்கைக்கு செல்கிறாள் அந்த காலத்து வழக்கம் அது எப்படி காலையில் எழும்போதும் இரவு நித்திரைக்கு செல்லும்போதும் இறைவனை வணங்கிவிட்டு செல்வது சிலர் வழக்கமோ அதுபோல் அக்காலத்தில் நாட்டை அரசனை மக்களை வாழ்த்திவிட்டு வணங்கிவிட்டு உறங்கச் செல்வதில் வழக்கம் அதன்படி மாதவி சோழ நாட்டை புகழை வாழ்த்திச் சொல்லிவிட்டு பிறகு நித்திரைக்கு செல்லுகிறாள் காணல் வரி இத்தகைய அரிய காட்சிகளை நமக்கு காட்டுகிறது தொடர்ந்து நிகழும் காட்சிகளை சிலப்பதிகார வரிகளில் காண இந்த காணல் வரியில் பல்வேறு வகையான பாவகைகளை வைத்திருக்கிறார் இளங்கோவடிகள் இதில் இசை இருக்கிறது மற்றும் பல்வகையான அகப்பொருள் செய்திகளெல்லாம் இருக்கின்றன அதாவது சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்ற தலைவன் தலைவி ஊடல் ஊடலுக்கான காரணம் அவர்கள் மனதிலே ஏற்படுகின்ற கோபம் எல்லாவற்றையும் அவ்வச்சன்னங்களுக்கு ஏற்ப பாடலை இயற்றி சேர்த்திருக்கின்றார் இளங்கோடிகள் இத்தகைய பெருமை மிகுந்த காணல் வரியினுடைய பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம் புகார் காண்டம் அதில் எட்டாவது பகுதியாகிய வேணிற்காதை பற்றி பார்க்க போகிறோம் காணல் வரியில் கோவலன் பிரிஞ்சு போயிட்டான் மாதவி தனியே வந்து சேர்ந்தா இப்போ காலம் வந்தது இந்த காலத்தை என்ன அழகாக வருணிக்கிறாருங்க நீங்கள் இளங்கவொடிகள் நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் தமிழ் அறுத்த தன்புணல் நன்னாட்டு மாடபதரையும் பீடார் உறந்தையும் களிகளு வஞ்சியும் ஒலிபுணல் புகாரும் அரைசி வீற்றிருந்த உரைசால் சிறப்பின் மன்னன் மாறன் இன்னில்ல இன்னிலவேனில் வந்தது இவன் என வளங்கெழு பொதியின் மாமணி பயந்த தூதன் இசைத்தனன் ஆதலின் மகர வெங்கொடி மைந்தன் சேனை புகர் அரு கோலம் கொல்லும் என்பது போல கொடியிடை சோலை குயிலோன் என்னும் படையுள் படுவோன் பனிமொழிகூற மடல் காண கடல் விளையாட்டுனில் கோவலன் ஊட கூடாது ஏகி மாமலர் நெடுங்கன் மாதவி விரும்பி வேணிற்காலம் வந்தது வேணிற்காலத்தில் தென்றலும் வந்தது தென்றல் பொதிய மொழியிலிருந்து புறப்படுகின்றது பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு திருவிழையாடல் படத்தில் கூட ஒரு பாட்டை பார்ப்படுமேன் இந்த தென்றல் மன்மதனுக்கு தேர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு குதிரை எது கிளி அந்த மன்மதன் இந்த காலத்தில் தான் காதலர்களை இன்புறுத்துவான் தனியேற்போரை துன்புறுத்துவான் இப்படிப்பட்ட சூழலில் பிரிந்து சென்றான் கோவலன் அவனை எண்ணி ஏங்கியிருந்தால் நிலா முற்றத்தில் மாதவி உரியவளாகிய கண்ணகி வாடி நிற்கிறாள் ஆனால் மாதவியோ ஏங்கி நிற்கிறாள் வருந்துகிறாள் கோவலனை கூட வேண்டுமென்று நினைக்கிறாள் தூது அனுப்புகிறாள் எப்படி தூது அனுப்புகிறாள் என்றால் தன் தோழி வயந்த மாலை அழைத்து கோவலன் புகார் நகரத்தில் தான் இருக்கிறான் அவனிடத்திலே சென்று என்னுடைய திருமுக ஓலை ஒன்றை நீ கொடுத்து வர வேண்டும் என்று சொல்ல அவளும் ஏற்றுக்கொள்கிறாள் இப்போது மாதவி முதல் கடிதத்தை எழுதுகிறாள் அப்படி என்றால் இரண்டாவது கடிதம் இருக்கிறதா இருக்கிறது நாம் பின்னர் பார்க்க இருக்கிறோம் இந்த முதல் கடிதத்தை அவள் எப்படி எழுதுகிறார் என்றால் ஒரு கடிதம் எழுதப்பட வேண்டுமென்றால் அது அந்த காலத்திலே பட்டு துணியிலே எழுதுவார்கள் பண ஓலையிலே எழுதுவார்கள் மாதவி என்ன செய்தாலாம் அவள் எழுதுவதற்காக தாழம்பூ மடலை எடுத்தாளாம் தாளம்பூ வாசனை உடையது அந்த தாளம்பூ மடலை எடுத்து பிச்சிப்பூ முக்கினை பேனாவின் கூர்மையாக்கி செம்பஞ்சு குழம்பை எழுதுகின்ற அந்த மையாக்கி அதிலே தொட்டு தன் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாம் அவன் புரிந்து கொள்ளுமாறு அவள் கடிதத்தில் எழுதி அதனை வயந்த மாலை இடத்திலே கொடுத்து அனுப்புகிறாள் கோவலன் இருக்கும் இடமிருந்து மாதவியின் தோழியாகிய வயந்த மாலை அவனிடத்தில் சென்று அந்த கடிதத்தை கொடுக்கிறாள் ஆனால் அவனோ அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை அதற்கு மேலும் வயந்த மாலையினுடைய காதிலே படுமாறு மாதவியை இகழ்ந்து பேசுகிறான் அப்படி இகழ்ந்து பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்ன இருந்தாலும் அவள் ஆடல் மகள்தானே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நாட்டியக்காரி தானே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் இதை கேட்டுவிட்டு வந்து பயந்த மாலை சொல்ல அதை கேட்டு மனம் பருந்திய மாதவி மாலை வாராராயினும் காலை காண்குவோம் என்று பொறுத்திருந்தாள் அவள் பொறுத்திருந்தாள் அவன் தனித்திருந்தான் கண்ணகி இருந்தால் இவ்வாறாக அந்த வேநிற்காதியினுடைய செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன பின்னர் என்ன நிலையாயிற்று கோவலன் வந்தானா மாதவியை சந்தித்தானா அல்லது கண்ணகி வீட்டுக்கே சென்றானா சிலப்பதிகாரம் தொடர்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழலில் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்க கூட கணாத்திர முறைத்த காதை சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால் இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எழுதலாம் சரி நாம் புகார் காண்டத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் புகார் காண்டத்தில் ஒன்பதாம் பகுதியான கணாத்திரம் உரைத்த காதையை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க கனவுங்கிற செய்தி சங்க இலக்கியங்களில் இருக்குது அதே போல் பத்து பாட்டு எட்டு தொகையில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் கனவு பற்றி இருக்குது நம்ம சொல்கிறோம் சிக்மன் ஃப்ராய்டு வந்த பிறகு தான் கனவு நிலை பற்றி உலகுக்கு தெரிஞ்சதுங்கிறோம் அவர் ஆங்கிலத்தில் சொன்னதுனால உலகுக்கு தெரிஞ்சது இதையே நம்ம வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உழவு கொண்டு வந்தோம்னா சிலப்பதிகாரத்தில் கனவுகள்லாம் தனியாக ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க அதை மொழிபெயர்த்து கொடுத்தோம்னா உலகம் அறிந்து கொள்ளும் இந்த கணாத்திரம் உரைத்த காதையில் கண்ணகி கண்ட முதல் கனவு இடம்பெறுகிறது சரி இந்த ஒன்பதாவது காதை சொல்லுகிற செய்தி என்ன இதில் பலருடைய கதை வருகிறது முதலில் மாலதி என்பாளுடைய கதை பாசண்ட சாத்தனுடைய கதை தேவந்தியினுடைய கதை பிறகு கண்ணகி கண்ட கனவு கோவலன் திரும்பி வருதல் பின்னர் நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என்ன செய்வது என்று நிற்க கண்ணகி கவலைப்பட வேண்டாம் சிலம்பு இருக்கிறது புறப்படுவோம் என்று சொல்ல அவளை அழைத்து கொண்டு அவன் மதுரையை நோக்கி புறப்படுகிறான் விடியும் முன்னர் புறப்படுகிறான் இதுதான் இந்த செய்தியில் நம் பார்க்க போகிறோம் சரி மாலதி என்பவள் யார் என்றால் புகார் நகரத்திலே ஒரு அந்தரனுக்கு இரண்டு மனைவிகள் மூத்தவ மனைவர்த்தி இளைய மனைவர்த்தி இளையவள் பேர் மாலதி பாருங்க இன்றைக்கி இருபத்தோரா நூற்றாண்டில் வைக்கிற பேரெல்லாம் அன்னைக்கு இருக்குது லதா என்பது ஒரு கொடிக்கு ஒரு பேர் அது மாதிரியான மாலதி சரி இவள் இளையதாரம் மூத்ததாரத்துக்கு இருந்த குழந்தை அதை அவர்கள் இன்றுள்ள விட்டுவிட்டு கோயிலுக்கு சென்றார்கள் இவள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறபோது விக்கி பால் விக்கி குழந்தை மரணமடைய அவள் மிரண்டு போனாள் மாலதி மாற்றால் மகவுக்கு பால் அளிக்க பால் விக்கி பாலகன் தான் சோற மாலதியும் பார்ப்பனோடு மனையால் என் ஏற்பன ஏற்பனகூறார் என ஏங்கி மகக் கொண்டு அமரர் தருகோட்டம் வெல்யானைக் கோட்டம் புகழ் வெள்ளை நாகரதம் கோட்டம் பகல்வாயில் உச்சிக்கிளான் கோட்டம் ஊர்கோட்டம் பச்சிரக் கோட்டம் புறம்பணையான் வாழ்கோட்டம் நிக்கந்த கோட்டம் கோட்டம் புக்கு எங்கும் தேவீர்கால் எம் முருநோய் தீர் என்று மேபி ஐயோ அவள் மூத்ததாரம் நாம் திட்டமிட்டு குழந்தையை கொன்றுவிட்டதாகக் கருதுவாளே என்று சொல்லி எல்லா கோயிலுக்கும் எடுத்து செல்கிறாள் பாருங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் அவள் போகிறாங்கிறத எத்தனை வகையான கோயில்களை சொல்கிறாருங்க அதாவது உச்சிக்கிழான் கோட்டம் ஊர்கோட்டம் வேர்க்கோட்டம் எப்படி சொல்கிறப்போ உச்சிக்கிழான் கிழான் சூரியன் எல்லா கோயிலுக்கும் போகிறான் அப்படி போகிற போதெல்லாம் அங்கெல்லாம் அவளுக்கு அவள் ஒன்றும் கிடைக்கல பதில் கிடைக்கல குழந்த படத்தோடு போகிறான் கோட்டம் என்ற சொல் இன்றைக்கும் பயன்படுகிறது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பாசண்ட சாத்தார்க்கு பாடுகந்த ஆளுக்கு ஏசும்படி ஓர் இளங்கொடி ஆசிலாய் செய்தவம் இல்லோர்க்கு தேவர் வரங்குடார் பொய்யுரையே அன்று பொருள் உரையே கையில் படு பிணம் தா என பறித்து அவள் கை கொண்டு சுடுகாட்டுக் கோட்டத்து தூங்குறலில் சென்று ஆங்கு இடு பிணம் தின்னும் இடாகினி பேய் வாங்கி மடியகத்திட்டால் மகவை இப்போது இவள் இப்படி குழந்தையோடு வருவதை பார்த்து ஒரு அழகிய பெண் வந்து நீ செய்தவம் உடையோர்க்கே தெய்வம் அருளும் ஆகவே குழந்தை என்னிடம் கொடு என்று சொல்ல இவளும் சரி குழந்தை பிழைக்கட்டும் என்று சொல்லிக் கொடுத்தவுடன் அந்த பெண் சட்டென்று உருமாறி இடாகினி பேயாக மாறி அந்த குழந்தையை விழுங்கிவிட்டது இப்போது குழந்தை இறந்ததைக் காட்டிலும் அந்த உருவம் கூட இல்லாவிட்டால் கொன்று புதைத்து விட்டாள் என்று ஊரார் பேசுவார்களே என்று கதறி அழுதாள் அப்படி அவள் அழுதபோது அவள் முன்னே தோன்றினான் பாசந்த சாத்தான் என்கின்ற தேவன் அவன் யார் என்று நினைக்கிறீர்கள் அந்த சாத்தன் தான் இன்றைக்கு நாம் வணங்குகின்ற ஐயப்பன் நான் இதை சொன்னவுடன் நீங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று யோசிக்கலாம் இதனுடைய கதையை பிற்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இடியுண்ட மங்கை போல் ஏங்கி அழுதாளுக்கு அச்சாத்தன் அங்கை நீ ஏங்கி அழல் என்று முன்னை உயிர்குழவி காணாய் என்ற குழவியாய் ஓர் உயிர்ப்பொதும்பர் நீல் குறுக அயிர்ப்பின்றி மாயக்குழவி எடுத்து மடிதிணைத்து தாய்க்கை கொடுத்தால் அத்தையலால் அவள் என்ன செய்தான் என்றால் அம்மா வருந்தாதே என் கோவிலுக்கு வா அங்கு நான் இறந்த குழந்தையை தர இயலாது ஆனால் நானே உனக்கு குழந்தையாக போகிற வழியில் அதே குழந்தையாக கிடப்பேன் அதே போல அவள் வணங்கி விட்டு போனால் போகிற வழியிலே குழந்தை கிடந்தது அதை கொண்டு போய் தன்னுடைய மூற்றாறு கொடுத்தால் அந்த குழந்தை வளர்ந்தது வளர்ந்த பிறகு அவனுக்கு திருமணம் தந்தபோது தேவந்தி என்பாளை அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவன் குறிப்பிட்ட காலம் இருந்துவிட்டு பிறகு தன் மனைவியிடத்திலே ஒரு உண்மையை சொன்னான் தூய மறையோன் பின்மாணி வான்பொருள் வேள்வி துறை போய் அவர் முடித்த பின்னர் இறையோனும் தாயத்தாரோடும் வழக்குறைத்து தந்தைக்கும் தாயர்க்கும் கடன் கழித்து மேயனால் தேவந்தி என்பால் மனைவி அவளுக்கு பூவந்த உன்கண் பொறுக்க என மேவி தன் மூவா இனநலம் காட்டி என் கோட்டத்துக்கு நீவா என உரைத்து நீங்குதலும் நான் தேவலோகத்தை சேர்ந்தவன் தேவன் அதனால் நான் விடைபெற வேண்டிய காலம் வந்துவிட்டது இதை நான் எப்படி நம்புவது என்று அவள் கேட்டால் என் உருவத்தை காட்டினால் நீ தாங்க மாட்டாய் என்று அவன் சொல்ல தாங்குமாறு சக்தியை கொடுத்து நீ எனக்கு அந்த உருவத்தை காட்டி என்று அந்த பெண் வாதாடினாள் அதுபோல அவளுக்கு தாங்கும் சக்தியை கொடுத்து தான் யார் என்பதை அவன் காட்டிவிட்டு அவன் விடைபெறுகிறான் கணவனை பிரிந்த தேவந்தி தன்னைப் போலவே கணவனை பிரிந்திருக்கின்ற கண்ணகியிடத்தில் சென்று ஆர்த்த கணவன் அகண்டனன் போயெங்கும் தீர்த்த துறை படிவேன் என்று அவனை பிரிந்து இங்கு மீட்டு வருவாய் என ஒன்றன் மேலிட்டு கோட்டம் வழிபாடு கண்ணகி இங்கு சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற இடம் இருக்கிறது அங்கு சென்று நீராடினால் கணவனை பிறந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று சொல்லுகிறார்கள் வா போகலாம் அப்போது கண்ணகி இத்தகைய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கள் அன்பினால் தான் ஒன்று சேரமே வேண்டுமே தவிர மந்திர தந்திரங்களால் ஒன்று சேரக்கூடாது என்று சொல்லி பீடன்று என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் இது பெருமை தராது என்றால் சொல்லிவிட்டு கண்ணகி சொல்லுகிறாள் தேவந்தி நான் ஒரு கணா கண்டேன் தீக்கணா கண்டேன் அந்த தீக்கணாவிலே பெருகேன் கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என் கை பிடித்தன் போய் ஓர் பெரும்பதியுள் பட்டோம் பட்டபதியில் படாதது ஒரு வார்த்தை இட்டனர் ஊரார் இடுதேலிட்டு என் தன்மேல் கோவலர்க்கு உற்றது ஓர் தீங்கு என்று அது கேட்டு காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன் காவலனோடு குற்ற தீங்கும் ஒன்று உண்டால் உரையேடேன் தீக்குற்றம் போலும் செரியதொடி தீக்குற்றம் உற்ற உற்றனுடையுற்ற யானுற்ற நற்றிறம் கெட்கின் நகையாகும் நானும் என் கணவனும் வெளியூர் செல்லுகிறோம் அந்த வெளியூரில் இருப்பவர்களெல்லாம் என் கணவனை ஏசுகிறார்கள் என் மீது தேளை விடுகிறார்கள் நான் பதறி நிற்கிறேன் என் கணவனுக்கு தீமை ஏற்படுகிறது நான் அரசனிடத்திலே சென்று முறையிடுகிறேன் பிறகு அந்த ஊர் தீப்பற்றி எரிகிறது இந்த கொடுமையான கணவனை நான் கண்டேனே என்ன செய்யட்டும் என்று கதறி எழுதால் அந்த நேரத்தில் பணிப்பெண் ஓடி வந்து யாரோ புதிதாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வாசல்லே பார்த்தால் கோவலன் நிற்கிறான் வந்தவன் கண்ணகியிடத்தில் யாவும் சலம்புணர் கொள்கை சலதியொடு ஆடி குளம் தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தர்கும் எனக்கென்றான் நான் என்ன செய்யட்டும் எல்லா வான்பொருள் குன்றம் தொலைத்தன் எல்லாவற்றையும் தொலைத்தேன் யானை மேலே உட்காந்து அம்பு போட்டால் அந்த அம்பு போகிற உயரத்துக்கு அவன் வீட்டில் பொண்ணு இருக்குமா அவ்வளவும் தொலைத்தேன் என்னை மன்னிக்கணுங்கிற மாதிரி கேட்டான் அப்போதும் கூட கண்ணகி மென்முருவளாலவனை பார்த்து செயலைகள் இச்சிலம்பு முதலாகச் சென்று கலனொடு உழந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன் சீர் மாட மதுரையகத்து சென்று என்னோடு இங்கு ஏடு அலர் கோதா எழுக என்று நீடி வினை கடை கூட்ட கொண்டான் கங்குள் கனை சுடர் கால்சியா முன் கவலைப்பட வேண்டாம் என் காலில் சிலம்பிற்க தன் தயார் கொடுத்தது சிலம்புல கொண் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிவிட்டு அவன் அழைத்தவுடன் புறப்பட்டு எங்கு செல்லலாம் என்று கேட்டபோது மதுரைக்கு போவோம் எங்கிருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மதுரைக்கு புறப்படுகிறார்கள் காலம் பொழுது புலர்வதற்கு முன்பாக அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்ற அந்த செய்தியோடு இந்த காதை முடிவடைகிறது காதலி கண்ட கனவு கர்ணடுங்கன் மாதவி தன் சொல் வரிதாக்க மூதை வினைகடை கூட்ட வியம் கொண்டான் கங்குள் கணேஸ்வரர் கால்சியா முன் இதுவென்பா சிலப்பதிகாரத்தில் வினை கோட்பாடு சொல்லப்படுகின்ற இடங்களில் இதுவும் ஒன்று அவர்களை வினை அழைக்க அவர்கள் செல்லுகிறார்கள் மதுரைக்கு செல்கின்ற அவர்களுடைய நிலை என்ன தொடர்ந்து காண்போம் நாடுகான் காதை இந்த நாடுகான் காதையில சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன் மாதவி வீட்டிலிருந்து வந்து கண்ணகியை பார்த்து தான் பொருள்களை எல்லாம் இழந்ததை சொல்ல அவள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய செலம்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் சரி நாம் மதுரைக்கு செல்வோம் என்று சொல்ல அவர்கள் மதுரையை நோக்கி புறப்படுகிறார்கள் இப்படி அவர்கள் புறப்படுகின்ற போது அந்த விடைபெறுகிற காட்சியை நம்மை வந்து ரொம்ப மனதை வேதனைப்படுத்துது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வாழ்ந்து அதனுடைய குறைபாடு ஏற்பட்டவர்கள் வாழ்க்கையில் வறுமையோ வேறு துயரங்களோ ஏற்படுகிற போது தங்களுடைய வாழ்ந்த ஊரை விட்டு புறப்படுவார்கள் அப்படி புறப்படுகிற போது எப்படி புறப்படுவார்கள் இது சிலப்பதிகாரில் சொல்லப்படுது வெளியா வைகரியாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க காரிருள் நின்ற கடை நாள் கங்குள் வூழ்வினை கடியி உள்ளம் துறப்ப ஏலகத் தகரும் எகின கவரியும் தூமையின் அன்னமும் துணையனத்திரியும் தாளொடு குயின்ற தகைசால் திறப்பின் நீல் நெடு வாயில் நெடுங்கடை கழிந்த ஆங்கு அதாவது இரவு கடந்து விடியற்காலை தொடங்குகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஊரை விட்டு கிளம்புகிறார்கள் ஏனென்றால் ஊரில் அனைவரும் உறங்குகிற நேரம் அந்த நேரம் புறப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் புறப்பட்டு போகிற போது அவர்கள் செல்லுகிற அந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது விதி துரத்தும்படியாக அவர்கள் செல்கிறார்கள் உள்வினை கடையி உள்ளம் துறப்ப என்று இளங்கோடிகள் இந்த காப்பியத்தினுடைய கருத்துக்கு ஏற்ப அதாவது ஊழ்வுனை வந்து ஊட்டும் என்பதற்கேற்ப அவர்கள் புறப்படுகிறார்கள் அணிகிழர் அறவின் அரிதுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் பலம் செய்யா கழிந்து பனையைந்து ஓங்கிய பாசிலை போதி அணி திகழ் நீழல் அறவோன் திருமொழி அந்தரசாரிகள் அரைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் ஏலுடன் போகி புலவு ஊன் துறந்து பொய்யா விரதத்து அவளநீத்து அறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த வெளிமையோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய மன்றத்து புலம்பூ பிண்டி நிழல் நீரணி விளைவினும் நெடுந்தேர் விளவினும் சாரணர்வரும் தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒருங்குடனிட்ட இளகுளி சிலாதம் தொழுது வலம் கொண்டு மலைதலை கொண்ட பேரியாறு போலும் உலக இடைகளில் ஒருங்குடன் நீங்கி அப்படி புறப்படுகிற போது அவர்கள் வெறுமனே வீட்டை விட்டு செல்லாமல் அங்கிருக்கிற எல்லா கோயில்களையும் சென்று பார்த்து வழிபாடு செய்து பின்னர் புறப்படுகிறார்கள் அப்படி எந்தெந்த கோவிலை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் பாம்பு படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய எம்பர்பானாகிய திருமாலுடைய கோயிலை சென்று வணங்குகிறார்கள் அடுத்ததாக புத்ததேவனுடைய கோயில் இருக்கிறது அந்த கோவிலை சென்று வணங்குகிறார்கள் அதனை அடுத்து சமணர்களுக்கே உரிய அருகதேவனுடைய கோயில் இருக்கிறது அதனையும் வணங்குகிறார்கள் இந்திரனுக்கென்று ஒரு கோவில் அந்த காலத்திலே புகார் நகரத்தில் இருந்திருக்கிறது அந்த கோவிலும் சென்று அவர்கள் வணங்குகிறார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு தெய்வமாக வணங்கி சிலாவட்டத்துடன் கூடிய அந்த அருகதேவனையும் வணங்கிவிட்டு அவர்கள் அந்த சமணப்பள்ளியை நோக்கி நடக்கிறார்கள் அப்படி சென்றபோது ஊருக்கு வெளியிலே ஏறத்தாழ அவர்கள் வந்து அப்போது கண்ணகி கோவலனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள் காவதம் கடந்து காவுந்திப்பள்ளி பூமரப் பொதும்பர் பொருந்தி ஆங்கன் இருங்கொடி நுசுப்பொடு இணைந்து அடிவருந்தி நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து முத்ரா கிளவியின் முள் எயிரிழங்க மதுரை மூதுர் யாது என வினவ ஆறு ஐங்காதம் நம் அகல் நாட்டு உம்பர் நாருங்கூந்தல் நனித்து எனனக்கு தேமொழி தன்னொடும் சிறையகத்திருந்த காவுந்தி ஐயை கண்டு அடிதொழலும் மதுரை மூதூர் வந்துவிட்டோமா என்று வெகுளியாக கேட்க ஆரை காதம் உள்ளது முப்பது காத தூரம் உள்ளது மதுரை கவலைப்படாமல் வா என்று அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்ல அப்போதுதான் அவர்கள் அடிகளை சந்திக்கிறார்கள் அவர் ஒரு சமணத்துறைவி இவர்களை பார்த்தவுடன் ஒரு கேள்வி கேட்கிறார் உருவும் குலனும் உயர் பேர் ஒழுக்கமும் பெருமகன் திருமொழி பிறளார் நோன்பும் உடையீர் என்னோ உருகனாளரின் கடைகளிந்து இங்கனம் கருதியவாறு என உரையாட்டில்லை உருதவத்தீர் யான் மதுரை மூதுர் வரைபொருள் வேட்கையான் சீரடி பரற்பகை உளவா காடுடையிட்ட நாடு நீர்கள அரிது இவள் செவ்வி அருகினர் யாரோ உரியதன்று இங்கு ஒளிக என ஒளியீர் மரவுரை நீத்த மாசர் கேள்வியர் அறவுரை கேட்டு ஆங்கு அறிவினை ஏத்த தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரைக்கு ஒன்றிய உள்ள நாகலின் போதுவல் யானும் போதுமின் என்ற காவுந்தியைக் கைதொழுது ஏத்தி அடிகள் நீரே அருளிதிராயின் ராயின் தோழி துயர் தீர்த்தோன் என உங்களை பார்த்தால் உயர்குடி பிறப்பாளர்கள் போல தோன்றுகிறீர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் இந்த ஊரின் வெளிப்பகுதியிலே வந்து நீங்கள் நிற்க காரணம் என்ன என்று கேட்க கோவல் நான் ஒரு வணிகன் மதுரையிலே சென்று வாணிபம் செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறேன் என்று சொன்னவுடன் கவுந்தியடிகள் ஆச்சரியப்பட்டு இந்த பூங்குடி போன்ற பெண்ணாகி இவள் உன்னோடு வருகிறாளா ஆம் இவள் என் மனைவிதான் என்னோடு வருகிறாள் என்று சொன்னவுடன் எப்படி இவள் இந்த பாதையை கடந்து உங்களோடு வரப்போகிறாள் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு பூம்புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் வழியினுடைய இயல்பை கவுந்தியடிகள் விவரிக்க தொடங்குகிறார் எப்படி நாம் செல்லும்போது செல்லுகிற வழியிலே வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்த பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளத்திலே சண்பகப் பூக்கள் மூடியிருப்பதால் அது பள்ளம் என்று தெரியாமல் நாம் காலை விட்டுவிட்டால் நமக்கு அதிலே ஆபத்து ஏற்படும் சரி அதை தாண்டி போகலாம் என்றால் எங்கு பார்த்தாலும் பலாமரங்கள் பழுத்து தொங்க அந்த பலாமரங்களிலே நாம் மோதிக்கொள்ளாமல் செல்வது அதற்காற்றும் கடினமான செயல் இதையும் தாண்டி நாம் செல்லும் போது வழிநடுக மரங்களிலே தேன்கூடுகள் கட்டப்பட்டு அந்த தேன்கூடுகள் சில நேரங்களிலே சிதைய அந்த சிதைந்து ஒழுகும் தண்ணீர் ஆற்றிலே ஓடிவர அந்த தண்ணீரை தாக மிகுதியால் நாம் ஒருவேளை பருக வேண்டிய சூழல் வந்தாலும் வருமே இவ்வாறான துன்பங்கள் எல்லாம் வழியிலே இருக்கும் இவ்வாறெல்லாம் பாதையின் இயல்புகளை கூறிய கவுந்தடிகள் தோமர் கடிகையும் சுவல் மேல் அறுவையும் காவுந்தி ஐயை கைப்பீலியும் கொண்டு மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக என பழிப்பரும் சிறப்பின் வழிபடர் புரிந்தோர் தனக்கே உரிய அந்த பிச்சை பாத்திரத்தையும் உரியையும் மயிர்த்தோகையையும் கையிலே எடுத்துக்கொண்டு மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக கொண்டு கோவலன் கண்ணகியோடு பயணத்தை தொடங்கினார்கள் இப்படி இவர்கள் புறப்படுகிற போது இளங்கோடிகள் நாட்டு வளத்தை சொல்லுகிறார் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விரிகதிர்வெள்ளி தென்புளம் படரினும் கால்பொருணிவப்பின் கடுங்குருள் ஏற்றடும் சூன்முதிர் கொன்மு பெயல் வளம் சுரப்ப குடமலை பிறந்த கொழும்பல் தாரமுடு கடல் வளம் எதிர கயவாய் நரிக்கும் காவிரி புதுநீர் கடுவரல் வைத்தலை அந்த நாடு எத்தகைய வளம் மிகுந்ததாக இருக்கிறது என்றால் விடாது மழை பொழிகிற நாடாக இருக்கிறது மழை பொழிய காரணம் என்ன என்றால் சனி சனிகிரகத்தை சேர்ந்த அந்த வளையத்தில் புகை தோன்றினாலும் அதேபோல தூமுகேது என்று சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம் தோன்றினாலும் விடிவெள்ளி என்கின்ற சுக்கிரன் தோன்றுகிற போதும் வானியல் இயல்பு மாறாத போது மழையின் வரவு சிறப்பாக அமையும் என்பதை சொல்லி அந்த நாட்டின் வளமையும் உழவு உழவு தொழிலுக்குரிய ஓசைகள் மற்றும் விளைந்த கதிர்கள் பயிர்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டு இவர்கள் அதன் வழியாக புறப்பட்டு செல்லும்போது சாரணர்கள் வருகின்றனர் ஆற்றுவிய அரங்கத்து வீற்று வீற்றாகி குரங்கமை உடுத்த மரம்பையில் அடுக்கத்து வானவர் உரையும் ஒரு சிறை பட்டினப்பாக்கம் விட்டனர் நீங்கா பெரும்பயர் ஐயர் ஒருங்குடன் இலங்கு ஒளி சிலாதளம் மேலிருந்த அருளி பெருமகன் அதிசயம் பிரளா வாய்மை தருமம் சாற்றும் சாரணர் தோன்ற வருகின்ற சாரணர்களை கவுந்தியடிகளும் கோவலனும் கண்டகியும் பார்க்கின்றனர் வந்த சாரணர்கள் கவுந்தியடிகளுடைய பாதத்தை தொழுது உயிரின் இயல்பு உடம்பின் இயல்பு விதியின் வலிமை என்றெல்லாம் சொல்லி இந்த பிறவி பெருங்கடலை நீக்க வேண்டுமென்றால் அருக கடவுளாகிய அவனுடைய அந்த திருநாமங்களை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும் என்று வரிசைப்படுத்தி சொல்கிறார் அந்த வரிகளை கேட்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இத்தகைய சாரணர்களுடைய வருகையும் அவர்களை சந்திப்பதுமாக தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றனர் இதனை அடுத்து வருகிற செய்திகளை பார்க்கலாம் கோவலன் கண்ணகி அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்லலாம் என்று பூம்புகார் நகரை விட்டு விடிகாலை நேரத்தில் புறப்படும் போது சமண பள்ளி வழியே வந்த அவர்களை கவுந்தடிகள் நீங்கள் யார் என்று கேட்டு இவ்வாறு மதுரைக்கு செல்கிறோம் என்று சொன்னவுடன் தானும் வருவதாக சொல்லி புறப்பட அவர்கள் அந்த நாட்டின் வழியே பயணப்பட்டு வருகிறார்கள் வளமும் செழிப்பும் வழிநடுக வர்ணிக்கப்படுகிறது இப்படி அவர்கள் வந்தபோது அங்கே அருகிருந்த சமண பள்ளியிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் அப்போது விண்ணிலிருந்து சிலர் இறங்குகிறார்கள் சிலப்பதிகாரம் இயல்பான செய்திகளை தருவது இயற்கை இறந்த நிகழ்ச்சி அதாவது சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இதில் இருக்காது ஆனால் இந்த பகுதி மட்டுமே இதில் நான் இப்போது போகிற செய்தியும் இதை அடுத்து வருகிற செய்தியும் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளாக நமக்கு காட்டப்படுகின்றன இது காப்பிய பண்பு கருதி நாம் அதனை ரசித்து மகிழ்வோம் அவர்கள் சாரணர்கள் வந்து இறங்குகிறார்கள் இறங்குகின்ற அவர்கள் அருகதேவனுடைய புகழை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள் சாரணர் வாய்மொழி கேட்டு முதல் காவுந்திகை தன்கை தலைமேற் கொண்டு ஒரு மூன்று அவித்தோன் ஊதிய ஞானத்து திருமொழிக்கு அல்லது என் செவியகம் திறவா காமனை வென்றோன் ஆயிரத்தி எட்டு நாமம் அல்லது நவிழாது என் ஐவரை வென்றோன் அடியினை அல்லாது வைகரை காணினும் காணா என் கண் அப்படி வந்தவர்களை கவுந்தியடிகளும் கோளனும் கண்ணகியும் சென்று பணிந்து வணங்குகிறார்கள் அந்த சாரணர் தலைவன் மகாபாரதத்தில் சகாதேவன் போல வருகின்றவர்களுக்கு என்னென்ன துன்பமெல்லாம் வரும் என்பதை அறிவின் விளக்கத்தால் அவன் அறிந்திருந்தும் இன்ப துன்பங்களை கடந்தவன் ஆதலால் அதை வெளிக்காட்டி கொள்ளாது அவர்களுக்கு வேண்டிய வாழ்த்தை சொல்லுகிறான் சொன்னதோடு மட்டுமில்லை அருகதேவனின் பெருமையெல்லாம் சொல்லி கவுந்தியையும் பார்த்து உனக்கு வேண்டிய நிகழ்வெல்லாம் நிகழும் என்று சொல்லிவிட்டு தரையிலிருந்து மேலே ஒரு முளம் எழுந்து அவர்கள் ஆகாயத்தில் சென்று மறைகிறார்கள் அப்படி அவர்கள் சென்று முடித்தவுடன் சற்று நேரம் இலைப்பாரி விட்டு ஒரு நாளைக்கு ஒரு காத தூரம் என்கின்ற அளவிலே அவர்கள் மூவரும் நடந்து சோலைகள் ஆற்றங்கரை இவற்றையெல்லாம் தாண்டி உறையூர் பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள் புகார் நகரத்திலிருந்து நீங்கி அங்கு வருகிறார்கள் காரணி பூம்பொழி காவிரி பேரியாற்று நீரடி மாடத்து நெடுந்துரை போகி மாதரும் கணவனும் மாதவத்தாட்டியும் தீதிதீர் நியமத்து தென்கறி எய்தி போது சூழ் கிடக்கை ஓர் பூம்பொழில் இருந்துளி வம்பப்பறத்தை வறுமொழியாள் கொங்கலர் பூம்பொழில் குறுகினர் சென்றோர் காமனந்தேவியும் போலும் இங்கு ஆர் என கேட்டு இங்கு அறிகுவோம் என்றே நூற்றுணல் யாக்கை நொசி தவர்த்தீர் உடன் ஆற்று வழிபட்டோர் ஆரனமெனவ என் மக்கள் காணீர் மானடை ஆக்கையர் பக்கம் நீங்குமின் பறி புலம்பினர் என உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவதும் உண்டோ கத்தறிந்தீர் என தீமொழி கேட்டு செவியகம் புதைத்து காதலன் முன்னர் கண்ணகி நடுங்க எல்லுனர் போலும் இவர் என் பூங்கோதையை முள்ளுடை காட்டின் முதுநெறியாக என கவுந்தி இட்டது தவந்தர் சாபம் இவ்வாறு இவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் சற்றே ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தபோது அந்த பகுதியிலே ஒரு பெண்ணும் ஆணும் வந்தார்கள் அவள் ஒரு பரத்தமை தொழிலை செய்கின்றவள் அவன் ஒரு கற்குடியனாக இருக்கிறான் இந்த இரண்டு பேரும் இணைந்தபடி வருகிறார்கள் வந்தவர்கள் கோவலனையும் கண்ணிகையும் பார்க்கிறார்கள் தேவலோகத்து மாந்தர்கள் போல காணப்படுகிறார்களே இவர்கள் யார் என்று அறிந்து கொள்வோம் என்று சொல்லி அருகிலே இருந்த கவுந்தியடிகளிடத்தில் இவர்கள் யார் என்று கேட்டார்கள் அவர்களுடைய தோற்றத்தையும் அவர்களுடைய செயல்பாட்டையும் பார்த்த கவுந்தியடிகள் சற்றே மனம் கலங்கி இவர்கள் இருவரும் என்னுடைய மக்கள் என்று சொல்ல அவர்கள் உடனே சற்றே கேலிக்குரலிலும் தடித்த கோபத்தோடும் மக்கள் என்று சொல்லுகிறீர்கள் மகன் மகள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இருவரின் பார்த்தால் அப்படி இல்லையே என்று சொன்னவுடன் கவுந்தேடிகள் துறவியாக இருந்த போதும் கூட துன்பத்தை விட்டு நீங்கியவராக இருந்த போதும் கூட கற்பின் செல்வியாக விளங்குகிற கண்ணகியை பரத்தமை தொழில் செய்கின்ற ஒரு பெண்ணானவள் அவன் ஒரு காமுகன் இரண்டு பேரும் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி வெகுண்டு கோபம் கொண்டு காட்டில் அழைகின்ற முதுநரியாக என்று கோபத்தோடு சாபமிட்டார் இப்படி சாபமிட்ட மறுகணம் அவர்கள் நரிகளாக மாறி ஊழையிடத் தொடங்கினார்கள் இதை கண்டு நடுங்கிய கண்ணகியும் கோவலனும் சற்றே பயந்து பணிந்து தாயே தாங்கள் எல்லாம் அறிந்தவர் அவர்கள் அப்படி செய்துவிட்டார்கள் என்பதற்காக நாம் அவர்களைப் போல கோபம் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை தந்து விமோச்சனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு பதில் சொன்ன கவுந்தியடிகள் கட்டிது ஆதலின் பட்டதை அறியார் குறு நெறி நெடுங்குறல் கூவிலி கேட்டு நறுமலர் கோதியும் நம்பியும் நெடுங்க நெறியின் நீங்கி நீங்கியோர் நீரள கூறினும் அறியாமை என்று அறியல் வேண்டும் நும்முன் பிழைத்தோர்க்கு உய்திக் காலம் முறையீரோ என அறியாமையின் இன்று நெச்சி ஒருபடி ஒதுங்கி பன்னீர் மதியம் படர் நோய் முன்னை உருவம் பெறுக சரி இவர்கள் பத்து மாதங்களுக்கு மேல் காட்டில் ஊழையிட்டு கொண்டு நரியாக அலைந்துவிட்டு விட்டு பிறகு சாபம் நீங்க பெறுவார்கள் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அந்த நரிகள் ஊழையிட்டபடி சென்றன இந்த செய்தியும் இயற்கை இறந்த நிகழ்ச்சியாகத்தான் நமக்கு தெரிகின்றது இவ்வாறாக இவர்கள் இந்த பகுதியெல்லாம் பார்த்து முடித்துவிட்டு பிறகு மதுரையை நோக்கி பயணப்படுகிறார்கள் நாடுகான்காதையோடு புகார் காண்டம் நிறைவுறுகிறது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் என்ற மூன்று பகுதியில் புகார் காண்டத்தை நாம் முடித்திருக்கிறோம் இனி அடுத்ததாக மதுரை காண்டம் இருக்கிறது கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் மதுரையை நோக்கி புறப்படுகிறார்கள் நாமும் அவர்களோடு பயணப்படுவோம் தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்